Please turn your Bibles with me to Psalm 133 verses 1 to 3. இந்த நாளிலே உங்களுடைய வேத புத்தகங்களை சங்கீதங்களின் புத்தகம் 133 சங்கீதம் 1-3 வரை உள்ள வசனங்களுக்கு நேராக திருப்பிக் கொள்ளுங்கள். Behold how good and how pleasant it is for brethren to dwell together in unity. It is like the precious ointment upon the head that ran down upon the beard, even Aaron's beard that went down to the skirts of his garments, as the dew of Hermon and as the dew that descended upon the mountains of Zion. For there the Lord commanded the blessing, even life forevermore. இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் இன்பவுமானது. அது ஆரோனுடைய சிரசின் மேல் ஊற்றப்பட்டு அவனுடைய தாடியிலே வடிகிறதும் அவனுடைய அங்கிகளில் இறங்குறதுமான நல்ல தைலத்திற்கும் எர்மோன் மேலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்கும் பனிக்கும் ஒப்பாயிருக்கிறது. அங்கே கர்த்தர் என்றென்றைக்கும் ஆசீர்வாதத்தையும் ஜீவனையும் கட்டளையிடுகிறார். Before I go into the crux of my message, I just want to give you 4 simple truths that are hidden in the passage we read right now. நாம் இப்பொழுது வாசித்த இந்த வேத பகுதியிலே அடங்கியிருக்கிற 4 காரியங்களை என்னுடைய பிரதான செய்திக்கு முன்பதாக உங்களுக்கு நான் சொல்லும்படி விரும்புகிறேன். This is for your understanding of the scripture so you can know how to dissect when you read a passage and get the gist of the passage. ஒரு வேத பகுதியை வாசிக்கும் பொழுது அந்த வேத பகுதிக்குள்ளே இருக்கக்கூடிய உண்மையான தன்மையின் சாராம்சத்தை நீங்கள் புரிந்து கொள்ளும்படி அதை பிரித்து பிரித்து படிக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதுனாலே அந்த பிரிவுகளை நான் இப்பொழுது உங்களுக்கு சொல்லும்படி விரும்புகிறேன். நம்பர் 1. முதலாவது, This passage says that fellowship is a fantastic experience. இந்த வேத பகுதியுடைய முதலாவது பகுதியிலே இந்த ஐக்கியமானது இன்பமான அனுபவத்தை கொண்டு வருகிறது என்று சொல்லப்படுகிறது. There are 2 words used to explain that. The words are good and pleasant. இங்கே நன்மை இன்பம் என்ற 2 வார்த்தைகளை பயன்படுத்தி இந்த இன்ப அனுபவத்தை அங்கே சங்கீதக்காரன் சொல்கிறார். There are many people who contend that being alone and being an individual is much more easier to survive than to be in a crowded atmosphere or to be united with someone else. பலர் இன்றைக்கு என்ன நினைக்கிறார்கள் என்று சொன்னால், ஒரு கூட்டத்தில் இருக்கிறதை காட்டிலும் பலரோடு சேர்ந்து இருக்கிறதை காட்டிலும் தனிமையிலே தாங்கள் இருப்போம் என்று சொன்னால் அது தங்களுக்கு இன்பத்தையும் நண்பத்தையும் கொண்டு வரும் என்று நினைக்கிறார்கள். But in God's idea, in God's divine wisdom, God saw that it was not good for man to be alone, and therefore he always has to live with a companion. ஆனால் தேவனாகிய கர்த்தரும் அவருடைய தெய்வீக திட்டத்தின்படியும் சித்தத்தின்படியும் மனிதனானவன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி அவனுக்கு துணையை ஏற்படுத்தினார் என்று நாம் வேதத்தில் படிக்கிறோம். So in God's plan, design and desire, God always thought it best for man to live in fellowship and unity with others. ஆனால் ஆண்டவராகிய தேவன் நமக்கு நியமித்திருக்கிறது அவருடைய திட்டத்தின்படியும் அவருடைய சித்தத்தின்படியும் நமக்கு உருவாக்கி கொடுத்திருப்பது நாம் தனியாக இருக்கும்படி அல்ல, நாம் யாரோடு ஒருவராயினாலும் ஐக்கியம் பாராட்டி கொண்டு இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். நம்பர் 1, fellowship is a fantastic experience. முதலாவது நான் சொல்கிறேன், ஐக்கியமானது இன்பமான ஒரு அனுபவத்தை கொண்டு வரும். நம்பர் 2, this passage tells us that fellowship maintains the flow. ரெண்டாவது, இந்த ஐக்கியம் என்று சொல்லுவது தொடர்ந்து பயணிக்கிற ஒரு அனுபவத்தை நமக்கு தருகிறது. From top to bottom, the flow in a person happens when they are united. ஜனங்களாக நாம் சேர்ந்து வரும்பொழுது அங்கே மேலிருந்து கீழ் வரையும் ஒரு ஐக்கியமான அனுபவம் பயணிக்கிறதை நீங்கள் பார்க்க முடியும். There is no stagnation in a person who is open to unity, but his anointing will flow from head to toe and go to others and become a blessing to others. ஐக்கியத்தை விரும்புகிற நபர் ஒரு தனிப்பட்ட மனிதனுடைய நன்மையை மாத்திரம் கருதுகிறவராய் இருக்க மாட்டார். நாம் சேர்ந்து இருக்கும் பொழுது நன்மையானது எல்லோருக்கும் பரவத்தக்க விதமாக மேலிருந்து கீழாக வந்து கொண்டிருக்கிறதை நாம் அனுபவிக்க முடியும். நம்பர் 3, the passage talks about fellowship brings fruitfulness. மூன்றாவது, இந்த ஐக்கியம் கனி தருகிற அனுபவத்தை கொண்டு வருகிறது.
Fellowship brings fruitfulness. காணி தருகிற அனுபவத்தை ஐக்கியம் கொண்டு வருகிறது. Look at how the Bible compares that. வேதம் எப்படி இதை ஒப்பிட்டு சொல்கிறது என்பதை கவனித்துப் பாருங்கள். It says that it is as the dew of Hermon and the dew upon the mountains of Zion. அது எர்மோன் மலையிலும் சியோன் பர்வதங்கள் மேலும் இறங்குகிற பனிக்கு ஒப்பாக சொல்லப்படுகிறது. You know when dew was first used in the Bible? வேதத்திலே முதன்முறையாக இந்த பனி பெய்கிற அனுபவத்தை நாம் எங்கே படிக்கிறோம்? That is in Genesis. அது ஆதியாகமத்தில் நாம் படிக்கிறோம். When God created the whole world, ஆண்டவராகிய தேவன் முழு உலகத்தையும் படைத்தார். There was no rain in the beginning. அப்பொழுது ஆரம்பத்திலே மழை இருக்கவில்லை. And God commanded the dew to fall upon the earth. இந்த பூமியின் மேலே பனியை வரும்படியாய் தேவன் கட்டளையிடுகிறார். And when dew fell upon the ground, the Bible says the seeds began to germinate and the plants began to grow after its own kind. அந்த பனியானது பூமியிலே விழுந்த பின்பதாக அங்கே பூமியிலே செடி கொடிகள் முளைக்க ஆரம்பித்தது என்று நாம் வேதத்திலே படிக்கிறோம். So when they compare that thing with unity, it means when people are committed for unity and fellowship, there is always fruitfulness, increase. There is always expansion in people's lives. இதை ஐக்கியத்தோடு ஒப்பிட்டு நாம் பார்ப்போமானால் எப்பொழுதெல்லாம் ஜனங்கள் இணைந்திருக்கிறார்களோ அங்கெல்லாம் கனி தருகிற அனுபவம், ஒருவருக்கு ஒருவர் பிரயோஜனமாக இருக்கிற அனுபவம், ஒவ்வொருடைய திறமை மற்றவர்களுக்கு பயன்படுகிற அனுபவம் அங்கே காணப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். Finally, number 4, this passage talks about fellowship brings God's favor. கடைசியாக நான்காவதாக இது தேவனுடைய ஐக்கியமாய் இருக்கிறது, தேவனுடைய ஆசீர்வாதத்தின் அனுபவத்தை கொண்டு வருகிறது என்று நாம் பார்க்கிறோம். The Bible explicitly states that when people are united together in fellowship, it is bringing blessing and life. அங்கே ஜீவனும் ஆசீர்வாதமும் ஜனங்கள் ஐக்கியமாய் இருக்கும் பொழுது இருக்கிறது என்று வேதம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. So we understand that fellowship is not a burden, it is not a curse, but instead fellowship is a spring well of goodness and blessing from the Lord. ஆகவே இந்த வார்த்தைகளின் ஊடாக நாம் பார்க்கிறது என்ன? நாம் ஐக்கியப்பட்டு இருப்பது நமக்கு சாபம் அல்ல, அது நமக்கு பாரமும் அல்ல. அது ஒரு நீர் ஊற்றிலிருந்து நீர் பொங்கி வருகிறதை போல அது நன்மையும் ஆசீர்வாதத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே கொண்டு வருகிறது. While we understand that fellowship is good for humankind, one thing that bothers us is the passage we have to take the exercise of fellowship on an everyday basis when it becomes tough. இந்த ஐக்கியமானது நன்மையும் அது ஆசீர்வாதத்தையும் கொண்டு வரும் என்று நமக்கு தெரிந்திருந்தாலும் கூட இங்கே பிரச்சனை எங்கே இருக்கிறது என்று சொன்னால், அனுதின வாழ்க்கையிலே இந்த ஐக்கியத்தோடு கூட நாம் இருக்கிற வேளையில், இந்த ஐக்கியத்துக்குள்ளே நாம் எப்பொழுதும் நம்மை வைத்து கொண்டு இருக்கிற பொழுது நாம் அனுபவிக்கக்கூடிய பிரச்சனைகளும் துன்பங்களும் இதை நம்மை விட்டு விலகும்படியாக செய்து விடுகிறது. ஸோ வி கெட் தி அண்டர்ஸ்டாண்டிங் த ஃபால்ஸ் ஐடியா தட் இஃப் ஐ டோன்ட் ஸ்டே இன் ஃபெலோஷிப் ஐ வில் பி ஃபேரிங் மச் பெட்டர். அப்போ நமக்குள்ள ஒரு எண்ணம் வருது, அது எப்படிப்பட்ட எண்ணம்னா, இந்த ஐக்கியத்தில் இல்லாமல் இருந்தால் நமக்கு நல்லா இருக்கும், இந்த சேர்க்கையில் நாம் இல்லாமல் இருந்தால் நல்லா இருக்கும், இதுவே எனக்கு நன்மை உண்டாக்கி விடும் என்ற தவறான எண்ணத்துக்குள் போய் விடுகிறோம். பட் அவர் விஸ்டம் இஸ் நாட் கிரேட்டர் தென் காட்ஸ் விஸ்டம். ஆனால் ஒன்றை நாம் அறிய வேண்டும், நம்முடைய ஞானம் தேவனுடைய ஞானத்தை காட்டிலும் பெரிதானது அல்லவே அல்ல. ஆமென், ஆமென். God said it is not good for man to be alone. ஆண்டவராகிய தேவன் சொல்லுகிற வேளையிலே மனிதன் தனிமையாக இருப்பது நல்லது அல்ல என்று சொல்லி இருக்கிறார். God says it is good for man to be in fellowship. மனிதனானவன் ஐக்கியத்திலே இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. Even though the times get tough, God's word will never fail. பாருங்க, நம்முடைய காலங்கள் போக போக பிரச்சனைகள் அதிகமாய் வந்தாலும் தேவனுடைய வார்த்தையானது ஒருபோதும் மாற போகிறதே இல்லை. Hallelujah. Hallelujah. If God's word said and brethren are together in unity, there the Lord commands his blessing and life, his word will never fail. Surely unity, fellowship will end in blessing and fullness of life. சகோதரர்கள் ஒருமித்தம் வாசம் பண்ணுகிற பொழுது அங்கே ஆசீர்வாதமும் நன்மையும் உண்டாயிருக்கும் என்று தேவன் சொல்லி இருப்பார். ஆனால் நிச்சயமாக எல்லா சூழ்நிலைகளும் காலங்கள் கடந்து போனாலும் என்ன நேர்ந்தாலும் தேவன் அந்த ஆசீர்வாதத்தை அங்கே நிச்சயமே கட்டளையிடுவார். ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. Praise be to God. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. But fellowship is not going to progress and grow sometimes in a natural manner. நாம் சமாதானமாய் வாழுகிறது என்று சொல்லுவது ஏதோ இயற்கையிலே அப்படியே நடந்து விட போகிற ஒரு காரியம் அல்ல. It is not going to be easy at times. இது
சில வேளைகள்ல யோசிச்சு பார்த்தா இலகுவாய் நடக்கிற ஒரு காரியமும் அல்ல. Read one verse, Ephesians chapter 4 verse 3. நீங்கள் எபேசியர் 4 அதிகாரத்துடைய 3 வசனத்தை பார்ப்பீர்களானால், There the Bible says, endeavoring to keep the unity of the spirit in the bond of peace. சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்வதற்கு ஜாக்கிரதையாக இருங்கள். In Tamil the word is be cautious. இங்கே ஜாக்கிரதையா இருந்துங்கள் என்று சொல்லுகிற ஒரு வார்த்தை இங்கே தமிழிலே பயன்படுத்தப்பட்டிருக்கு. It says, in order to be stay united, be cautious. நீங்கள் எச்சரிக்கையா இருந்தால் மாத்திரமே நீங்கள் ஐக்கியமாக இருக்க முடியும் என்ற விதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது. But in the English Bible it says, endeavor to maintain the spirit in the bond of peace. ஆனால் ஆங்கிலத்திலே சொல்லப்படும் பொழுது இந்த சமாதான காத்திலே கட்டுக்கொள்வதற்கு நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்ற பதத்திலே சொல்லப்படுகிறது. It is human responsibility. God needs our participation. God wants our effort to be put in order to make sure that we work towards the unity of spirit with the bond of peace. நாம் சமாதானத்தோடு கூட ஐக்கியப்பட்டிருக்கத்தக்கதாக ஒருவரோடு ஒருவர் சேர்ந்திருக்கத்தக்கதாக இருக்க வேண்டுமானால் அங்கே தேவனாகிய கர்த்தர் அதிலே நம்முடைய முயற்சி நாம் எடுக்க வேண்டிய சில வேலைகள் எல்லாம் அங்கே இருக்கிறது என்பதை தேவன் சொல்கிறார். See, it is a wrong idea to believe that the moment somebody gets married, it's going to be, happiness forever. பொதுவாக திருமணம் ஆன பிறகு அவங்க எல்லாரும் ஒற்றுமையாகவே இருந்து விடுவார்கள் என்று சொல்லுவது இலகுவான காரியம் அல்ல. You see, many couples with whom I have spoken, they tell me that they were far more happier when they were single than when they are married. நான் பேசி பார்த்த அநேக தம்பதிகளிடத்திலிருந்து நான் கற்றுக்கொண்ட காரியம் அல்லது அவர்கள் எனக்கு சொன்ன காரியம், அவர்கள் திருமணம் ஆவதற்கு முன்பாக தனித்தனி ஆட்களாக இருந்த பொழுது அதிக மகிழ்ச்சி உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று சொன்னார்கள். The Bible does not say the moment you get married you are going to be very happy. வேதம் சொல்லல நீங்க திருமணமான நாளிலிருந்து நீங்கள் மகிழ்ச்சியாகவே இருப்பீர்கள் சந்தோஷமாகவே இருப்பீர்கள் என்று வேதம் சொல்லவில்லை. There are many people who make these statements saying made for each other. நாம் ஒருவருக்காக ஒருவர் ஏற்படுத்தப்பட்டவர்கள் என்ற வார்த்தையை பலர் சொல்லுவார்கள். With all these big dreams and these great statements, many people plunge into marriage. இந்த விதமான கனவுகளோடும் கற்பனைகளோடும் ஆசை வார்த்தைகளோடும் இந்த திருமண வார்த்தை வாழ்க்கைக்குள்ளே பலர் பிரவேசிக்கிறது. Many people think marriage is all beautiful, it's all perfectly aligned, from day one it is peace and joy and happiness bubbling over and over. இந்த திருமண வாழ்க்கைக்குள்ளே பிரவேசித்த முதல் நாள் கொண்டு சகலமும் சௌகரியமாகவும் நன்மையாகவும் ஒரு பிரச்சனைகளும் இல்லாதபடி நடந்துவிடும் என்ற எண்ணத்தோடு பலர் திருமண வாழ்க்கைக்குள் போகிறார்கள். Many people think marriage is a one-stop solution for all problems. அவருடைய பல வாழ்க்கையினுடைய பிரச்சனைகளுக்கு இந்த திருமணமே ஒரு சரியான தீர்வாக அமைந்துவிடும் என்று பலர் நினைக்கிறார்கள். They think the institution of marriage is one key stopper for all worries. அவர்களுடைய பிரச்சனை எல்லாம் தீர்க்கத்தக்க ஒரு திறவுகோல் இருக்குமானால் அது திருமணம் தான் என்று அவர்கள் நினைக்கிறார்கள். But you get married. ஆனா கல்யாணம் பண்ணி பாருங்க. And then ask their testimony. அதுக்கு அப்புறம் அவங்களுடைய சாட்சியை கேளுங்க. I know already people are laughing. I don't know why. இப்பவே நீங்க எல்லாம் சிரிக்கிறீங்க. என்ன தெரியல. Everyone has their own story. உங்க எல்லாரையும் கேட்டா ஒவ்வொருத்தரும் கதை வச்சிருப்பீங்க. You must understand one fact. ஒரே ஒரு உண்மையை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். When it comes to fellowship, there is nothing called all pre-made, perfectly aligned stuff. There's nothing like that. இந்த ஐக்கியம் என்று வருகிற பொழுது ஏற்கனவே தயாரிக்கப்பட்டு சரியான நிலைகளிலே பொருத்தப்பட்ட எந்த காரியங்களும் அங்கே இல்லை. You have to endeavor. You have to work it out. You have to strive. You have to put your effort so that you will maintain the unity of spirit in the bond of peace. நீங்கள் சமாதான கட்டினாலே காக்க வேண்டிய ஒருமையை காத்துக்கொள்வதற்கு முயற்சி எடுக்க வேண்டும், அதற்காக வேலை செய்ய வேண்டும், அதற்காக பிரயாசப்பட வேண்டும், அதற்காக தொடர்ந்தேர்ச்சியாக நீங்கள் முயற்சி எடுத்துக்கொண்டிருக்க வேண்டும். It is not an automatic process. அது அப்படியே நடந்து விடுகிற தானியங்கித்தனமாக செய்யக்கூடிய ஒரு காரியம் அல்ல. You have to work it out. நீங்கள் தான் அதற்கு முயற்சி எடுத்தாக வேண்டும். எத்தனை பேர் சொல்றீங்க முயற்சி எடுக்கணும் அப்படின்னு? பரவாயில்ல, ரொம்ப நல்ல ஜனங்க நீங்க. That's not the place where you expect heaven on earth. இந்த இடத்திலே தான் அங்கே பரலோகம் பூமியிலே வந்து விட்டது என்ற அனுபவம் வருகிற இடம் அல்ல.
This is not a place. அப்படிப்பட்ட இடம் அல்ல. You have to make your heaven. நீங்கள் உங்களுடைய பரலோகத்தை அங்கே கண்டுகொள்ள வேண்டும். You have to work towards unity. இந்த ஐக்கியம் பாராட்டுவதற்கு நீங்கள் முயற்சி எடுத்து வேலை செய்ய வேண்டும். It does not mean the moment you become Mr. and Mrs. so and so it's all heaven. No. நீங்கள் ஒரு நாளிலே திரு திருமதி என்று இணைந்ததற்கு பின்பதாக எல்லாமே சரியாகி விடும் என்றால் அப்படி ஆக போகிறது இல்லை. The God has given a business in hand. He has given a job at hand. ஆண்டவராகிய தேவன் நாம் தொடர்ந்து செய்வதற்கான ஒரு வேலையை நம்முடைய கைகளிலே அன்றைக்கு கொடுக்கிறார். And it is a 24/7 job. அது 24 மணி நேரமும் வாரத்துடைய ஒவ்வொரு நாளும் நாம் செய்ய வேண்டிய வேலை. And you have to strive to maintain unity. இத இந்த ஐக்கியத்தை எடுப்பதற்கு இந்த ஐக்கியத்தை குடும்ப வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதற்கு நீங்கள் கஷ்டப்பட்டு முயற்சி எடுக்க வேண்டும். I always compare the family to a garden. நான் பொதுவாக இந்த குடும்ப வாழ்க்கையை ஒரு தோட்டத்திற்கு ஒப்பிட்டு சொல்கிறதுண்டு. God gave a beautiful garden in the hand of Adam. ஆதாமுடைய கையிலே ஒரு அருமையான தோட்டத்தை தேவன் கையளித்தார். It was a perfect garden. அந்த தோட்டம் ஒரு குறைவுமற்ற தோட்டமாக இருந்தது. But then God told Adam, Adam, I have given the garden to you in the best of shape, but you know what? Every day you have to dress it and you have to keep it. ஆண்டவராகிய தேவன் ஆதாமிடத்திலே ஒரு அருமையான தோட்டத்தை நான் உனக்கு கொடுத்திருக்கிறேன், ஆனால் நீ செய்ய வேண்டிய ஒரு வேலை உண்டு, ஒவ்வொரு நாளும் அதற்கு நீர் பாய்ச்ச வேண்டிய வேலையை நீ செய்ய வேண்டும். You have to water it, you have to take care of it, you have to nurture it, nourish it, protect it. And if you keep that, the garden will be beautiful. ஆண்டவர் உங்களுக்கு சொல்லும் பொழுது அதை நீ நீர்ப்பாய்ச்ச வேண்டும், அதை பண்படுத்த வேண்டும், அதனுடைய காரியங்களை பராமரிக்க வேண்டும். அப்படி இருக்கும் பொழுது அந்த தோட்டம் தொடர்ந்து சரியான தோட்டமாக இருக்கும். See, when people come in unity in marriage especially, பொதுவாக திருமணத்தாலே ஆக்கப்பட்டு நாம் வரும் பொழுது ஒருமித்து வாசம் பண்ணுகிற பொழுது both the husband and the wife both have great dreams and desires and wishes to make their home the best in the world. தங்களுடைய குடும்பம் உலகத்திலேயே ஒரு சிறந்த குடும்பமாய் வர வேண்டும் என்ற எண்ணத்தோடு கூட அவர்கள் கற்பனையிலே பல காரியங்களை கிரகித்துக் கொண்டு வருவார்கள். I have heard, I have prayed for many young people who have come to me before marriage and they would say, Pastor, please pray that my marriage will not collapse just as it collapsed for my father or mother or my sister or my brother. இந்த திருமணம் ஆவதற்கு முன்பு அல்லது திருமணமான புதிதிலே சில தம்பதியர் இடத்திலே வந்து ஜபம் பண்ணும் பொழுது அவர்கள் இப்படி ஜபம் பண்ணுங்கள் ஐயா என்று சொல்லுவார்கள். அவர்கள் என்ன சொல்வார்கள்? என்னுடைய தாய் தகப்பனுடைய குடும்பம் முறிந்து போனதை போல, என்னுடைய சகோதர சகோதரியுடைய குடும்பங்கள் முறிந்து போனதை போல, நான் அறிந்தவருடைய குடும்பங்கள் முறிந்து போனதை போல, என்னுடைய குடும்ப வாழ்க்கையானது முறிந்து போக கூடாது என்பதற்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று கேட்பார்கள். Everybody desires to build a great fellowship and unity. எல்லோருமே ஒரு நல்ல ஐக்கியத்தை ஒருமைப்பாட்டை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார்கள். But what to do in order to do that? அப்படி செய்ய வேண்டுமானால், அப்படி அந்த ஐக்கியம் வர வேண்டுமானால் நாம் செய்ய வேண்டியது என்ன? That brings to the topic of my sermon today. இதுதான் இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு. Steps to maintain unity. ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டியது என்ன? Steps to maintain unity. இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ள நாம் செய்ய வேண்டிய காரியங்கள். The unity I'm going to speak to you today may be applicable to people as a couple, husband and wife. It can be about a relationship between parents and children. It can be applicable between in-laws. It can be applicable to relationships in workspace. Wherever you can apply, the principles are the same. இந்த ஐக்கியம் என்று நான் இன்றைக்கு சொல்லுகிறது அல்லது நான் இன்றைக்கு உங்களுக்கு கற்றுக் கொடுக்க போவது ஒரு கணவன் மனைவியுடைய உறவில் இருக்கலாம், பெற்றோர் பிள்ளைகளுக்கான உறவிலே இருக்கலாம், அல்லது மாமனார் மாமியார் அந்த உறவுகளிலே இருக்கலாம், உங்களுடைய வேலை ஸ்தலத்தினுடைய உறவுகளில் இருக்கலாம். எதற்கு வேண்டுமானாலும் நீங்கள் இதை பொறுத்து கொண்டு பார்க்கலாம். According to me, as the Holy Spirit led me, there are four key things we need to be careful about in order to maintain unity. நாம் இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்ளும்படி பரிசுத்த ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்தினுடைய பிரகாரமாக நான்கு முக்கியமான காரியங்களை குறித்து நான் இன்றைக்கு சொல்ல விரும்புகிறேன். Number one. முதலாவது Proverbs chapter 13 and verse 10. நீதிமொழிகளின் புத்தகம் 13 அதிகாரத்துடைய 10 வசனம். Only by pride comes contention, but with the well advised is wisdom. அகந்தையினால் மாத்திரம் வாது பிறக்கும், ஆலோசனையை கேட்கிற இடத்திலோ ஞானம் உண்டு. The first step
to maintaining solid unity and fellowship is stepping down from high mindedness. இந்த ஐக்கியத்தை காத்துக்கொள்வதற்கு முதல் முதலாக செய்ய வேண்டிய காரியம் முதலாவது படி என்னன்னு சொன்னா பெருமையான மேட்டிமையான எண்ணங்களிலிருந்து இறங்கி வரணும். Pride is fundamentally selfish and it is by its very nature a threat to unity. இந்த பெருமை என்று சொல்வது அது தற்பெருமை அல்லது தன்னை குறித்த சிந்தனையை கொண்டதாக இருக்கும். அந்த சிந்தனை தான் பல வேளைகளிலே ஐக்கியத்தை கெடுக்கிறதாயும் இருக்கும். Pride does not look at the needs of others. It is more self-obsessed with fulfilling its own whims and desires. பெருமை ஒரு மனிதனுக்குள்ளே இருக்கும் பொழுது அவன் மற்றவருடைய தேவை என்ன அவருடைய விருப்பம் என்ன என்பதை நோக்க மாட்டான். தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுக்கு தேவைகளை மாத்திரமே நிறைவேற்றுகிற ஒருவனாய் இருப்பான். When a person is subject to pride, pride leads people to become critical and then start comparing with others. Competing with others and finally ending in chaos. இந்த பெருமை ஒரு மனுஷனுக்குள்ளே வருகிற பொழுது அவன் மற்றவர்களோடு தன்னை ஒப்பிட்டு பார்ப்பான் தன்னோடு மற்றவர்களை போட்டி போட வைப்பான் அதுபோல மற்றவர்களை குறித்த காரியங்களை குறையாகவே பேசிக்கொண்டிருப்பான் முடிவில் அவனுடைய வாழ்க்கையே ஒரு குழப்பத்திலே முடிந்து போகும். You see, jealousy and pride are strange bedfellows. They always go together. பெருமையும் பொறாமையும் ரெண்டும் எப்பவுமே ஒன்றா இருக்கும் பாருங்க. Now pride is about thinking too much or thinking all the time about us. இந்த பெருமை எப்பொழுதும் தன்னை குறித்தே பெருமையாக நினைத்து கொண்டிருக்கும். That we are the most supreme. மற்றவர்களை காட்டிலும் நானே மேன்மையானவன். What is jealousy? ஆனா இங்க இந்த பெருமை அல்லது பொறாமை வந்தா என்ன நடக்கும்? Jealousy is a little bit different. Jealousy, when it comes, it makes a person uncomfortable when somebody else's rises above them. தன்னை காட்டிலும் ஒருவர் மேல வந்துட்டாருன்னு சொன்னா அதை பொறுத்து கொள்ள முடியாத அளவு இந்த பொறாமை நம்மை கொண்டு போய் நிறுத்தும். So in both of these situations, somebody wants to be always on the top. இந்த ரெண்டு சூழ்நிலையை நீங்க கவனிச்சு பாருங்க. ஒரு ஆள் எல்லாவரை காட்டிலும் நான் மேலே இருக்க வேண்டும் என்ற எண்ணம் உடையவராய் இருப்பார். Nobody should be above me. எனக்கு மேல ஒருத்தர் வந்துடக்கூடாது. I always should be on the top. நான் தான் எப்பவும் மேல இருக்கணும். And when this attitude sets in a person, ஒரு மனிதனுக்குள்ளே இப்பேற்பட்ட எண்ணங்கள் வளர்ந்து விட்டால், the wonderful fabric of fellowship and unity is turned into tatters. இதுவரை உண்டாக்கி வைத்திருந்த அந்த ஐக்கியமும் ஒற்றுமையும் உடைஞ்சு போயிரு. If you read in the Bible, wherever there is an instance of pride setting into somebody, instantly beautiful fellowships have come crumbling down. நீங்கள் வேதத்தை வாசித்து பாருங்க. இந்த வேதத்திலே எப்பொழுதெல்லாம் ஒரு மனிதனுக்குள்ள பெருமை வந்துச்சோ அதுவரையில நடந்து வந்த பல காரியங்களுக்குள்ள குழப்பத்தை அது உண்டு பண்ணி இருக்கிறது. Now it started with Lucifer. இது லூசிபர்ல ஆரம்பிக்குது. Though he was the chief of angels, he thought he will raise himself above the throne of God. அவன் தூதர்களுக்குள்ளே மேன்மையானவனாய் இருந்த பொழுதும் அவனுக்குள்ளே ஒரு எண்ணம் வந்தது தேவனை காட்டிலும் தன்னுடைய ஆசனத்தை நான் மேலே வைக்க வேண்டும் என்ற எண்ணத்தை கொண்டது. The result is, அவனுடைய முடிவு என்ன? The relationship between God and Lucifer was broken. தேவனுக்கும் அந்த லூசிபருக்கும் இடையே இருந்த உறவு முறிந்து போனது. He was thrown down from heaven. அவன் கீழே விழத் தள்ளப்பட்டான். And then it started with Eve. அதுக்கு பின்பாக ஏவாளிடத்திலே அதை பார்க்கிறோம். The same serpent comes, Satan comes to Eve and says, if only you will eat this fruit, your eyes will be opened and you will become like gods. அங்கே மீண்டும் இதே சாத்தான் அவன் அந்த பாம்பினுடைய வடிவத்திலே வந்து இந்த பழத்தை தின்பீர்களானால் உங்களுடைய கண்கள் திறக்கப்படும் என்று சொல்கிறான். You will become like gods. நீங்கள் தேவர்களை போல ஆவீர்கள் என்று சொன்னான். So human pride rises up. இங்கே தான் அந்த மனிதனுடைய பெருமை மேலே வந்தது. I want to be like God. ஓ நான் தேவனை போல ஆக வேண்டும். If you read the story, it continues until today. நீங்கள் தொடர்ந்து அந்த வார்த்தைகளை படித்துக் கொண்டு வருவீர்களானா இன்று வரைக்கும் இதே போல சம்பவங்கள் தொடர்ந்து வருகிறது நீங்க பார்க்க முடியும். If you read the story of Abel and Cain, it was about jealousy for one man's success.
காயின் ஆபேலை குறித்து வாசிக்கும் பொழுது திரும்ப அங்கே அந்த பொறாமையினுடைய அனுபவம் பெருமையினுடைய அனுபவத்தை பார்க்க. And they were not able to stick together. அவர்கள் ரெண்டு பேராலும் சேர்ந்து இருக்க முடியவில்லை. Look at the Tower of Babel. நீங்கள் அந்த பாபேல் கோபுரத்தை கட்டும்படியாய் போன பொழுது நடந்த சம்பவம் என்ன? They wanted to build this tower. அவர்கள் அந்த கோபுரத்தை கட்டி எழுப்ப விரும்பினார்கள். They wanted to reach heaven. அவர்கள் வானத்தை முட்டுகிற அளவுக்கு அதை கட்ட வேண்டும் நினைத்தார்கள். And they wanted to make a name for themselves. அவர்கள் தங்களுக்கு பெயர் உண்டாக்கும்படி அதை கட்ட வேண்டும் நினைத்தார். What is the result? அங்கே முடிவு என்ன? God comes down, scatters all these people. தேவன் இறங்கி வந்து காரியங்களை தாறுமாறாக்கினார். So wherever pride comes in, it is not about fellowship, it actually scatters people. எங்க பெருமை வருகிறதோ அது ஜனங்களை ஒன்றாய் சேர்க்காது, அது சிதறடிக்கிற ஒரு வேலையை தான் செய்யும். I was thinking about the life of Saul and David. இந்த சவுலுடைய வாழ்க்கையும் தாவீதுடைய வாழ்க்கையும் நான் நோக்கி பார்த்தேன். We are mostly familiar with the fight that was going between Saul and David until his death. இந்த சவுலுடைய மரணம் வரைக்கும் தாவீதுக்கும் சவுலுக்கும் இடையே நடந்த யுத்தங்களை குறித்து நமக்கு தெரியும். But if you go to the initial story, it was not so. ஆனால் அந்த கதையினுடைய முதல் பகுதிகளை நீங்கள் பார்ப்பீர்களானால் இப்படி சம்பவங்கள் இருக்கவில்லை. David was one of Saul's most trusted and loved companions. இந்த சவுல் மிகவும் விரும்பி நேசித்து தன்னோடு வைத்துக்கொண்ட ஒரு மனிதனாக தாவீது இருந்தார். And he even requested David's father to send David to him, so whenever he is by his side and plays the instrument, the evil spirit will leave him. இந்த சவுல் தாவீதுடைய தகப்பனிடத்திலே தன்னுடைய பிள்ளையை என்னிடத்திலே அனுப்பி கொடு, தாவீதை என்னிடத்திலே அனுப்பி கொடு, எனக்கு ஒரு பொல்லாத ஆவி பிடிக்கிற பொழுது அவன் தன்னுடைய கருவியை வாசிக்கிறதுனாலே அந்த ஆவியினுடைய பிரச்சனை எனக்கு விடுதலை உண்டாகும் என்று கூட சொன்னான். But things were all going fine until one day Saul finds out that the people were praising David 10 times above him. ஒரு நாள் அன்றைக்கு இருந்த ஜனங்கள் ஒரு பாட்டை பாடின வேளையில இந்த தாவீதை அதிகமாக புகழ்ந்து பாடின அந்த பாடு வரைக்கும் பாட்டு பாடுற வரைக்கும் எல்லாம் சரியா தான் இருந்தது. The moment this man set his eyes upon David's popularity, he was not able to live with him. இங்கே தாவீது பிரபலம் ஆகி கொண்டு வருகிறதன் மேலே தன்னுடைய கண்ணை சவுலானவன் வைத்த பொழுது அதற்கு பின்பு அங்கே சமாதானம் இல்லாமல் போனது. Saul's ego simply could not handle David's success. அவனுக்கு அந்த தாவீதுக்கு உண்டான அந்த வெற்றியை இவனுடைய மனதிலே சகித்து கொள்ள முடியாதவனாக சவுல் மாறி போனான். The more notoriety David was earning, the more envious and jealous Saul became. தாவீது எவ்வளவு எவ்வளவு அதிகமாக புகழை பெற்றுக்கொண்டு வருகிறானோ அவ்வளவு அதிகமாக இங்கே சவுலுடைய நிலைமையிலே காய்மகாரம் அதிகமாகிக் கொண்டே போகிறோம். This could have been handled in a different way. பாருங்க, சவுல் நினைச்சிருந்தானா இதை வித்தியாசமான முறையில் கையாண்டிருக்கலாம். He could have thought, he is just a little boy, it is just one victory, let him have his day, enjoy his time, let him have some praise, you know, let me not always be on the high seat, let him also have a wonderful day. இந்த சவுல் சொல்லியிருக்கலாம், சின்ன பையன் ஒரே ஒரு வெற்றி எடுத்திருக்கான், ஜனங்க புகழ்றாங்க, நல்லது, இது அவனுக்குரிய நாள், அவன் அந்த வெற்றியை கொண்டாடிட்டு போகட்டும், எனக்கு எத்தனையோ வெற்றி வந்தது, இன்னைக்கு அவனுக்கு நாள் போல இருக்கு, அவன் நல்லா சந்தோஷமா கொண்டாடட்டும்னு நினைச்சிருந்திருக்கலாம். But he thought, I am supposed to be number one. It is proud could not stop him, you know, from accepting somebody's success. ஆனால் இந்த சவுலுக்குள்ள இருந்த அந்த பெருமை தாவீது அவனை இடைத்த புகழை இவனால சகித்துக்கொள்ள முடியல. See, whenever some pride comes into a person, your unity is gone. எப்பொழுது ஒரு மனிதனுக்குள்ள பெருமை வந்துருதோ அங்க இருக்கிற ஐக்கியத்தை அது குலைச்சிரும். அது கணவனுக்கு இருக்கலாம், மனைவிக்கு இருக்கலாம், பெற்றோருக்கு இருக்கலாம், பிள்ளைகளுக்கு இருக்கலாம், மாமனாருக்கு இருக்கலாம், மாமியாருக்கு இருக்கலாம், தகப்பனுக்கு இருக்கலாம், தாய்க்கு இருக்கலாம், யாருக்கு இருந்தாலும் சரி, யாருக்காவது தங்களை பற்றி நம் மிஞ்சின எண்ணம் உள்ள வந்துருச்சு, நீங்க யாரோடையும் ஐக்கியமா இருக்க முடியாது. யூ ஹாவ் டு பில்ட் யுவர் ஓன் வேர்ல்டு. அப்பொழுது நீங்கள் உங்களை செட்டில் உங்களுடைய உலகத்தை அமைத்துக் கொள்ள வேண்டியிருக்கும். யூ கேன் நெவர் கோ அலாங் வித் பீப்புள். மற்றவர்களோடு இணைந்து வாழுவது அப்பொழுது உங்களுக்கு சாத்தியமாகாது. You see, look at the life of Jesus. இயேசுடைய வாழ்க்கையை கவனிச்சு பாருங்க. How come the God of heaven and earth could forge a relationship with his own creation? வானத்தையும் பூமியையும் உண்டாக்கிய சர்வவல்லமை உள்ள தேவன் தன்னாலே உருவாக்கப்பட்டவரோடு கூட
எப்படி உறவு வச்சுக்கொள்ள முடியும்? சிம்பிள், அது மிக மிக எளிமையானது. ஜீசஸ் கேம் டவுன், ஆண்டவராகிய தேவன் பரலோகத்திலிருந்து தேவ குமாரனாய் பூமிக்கு இறங்கி வந்து, நாட் அஸ் இன் ஹிஸ் ஃபுல் காட்லி ஃபார்ம், அவர் தம்முடைய முழு மகிமையிலே தேவ மகிமையிலே அல்ல. தி பைபிள் சேஸ் ஹி டுக் தி ஃபார்ம் ஆஃப் எ சர்வன்ட் and became one among us. அவர் அடிமையின் ரூபம் எடுத்து நம் மத்தியிலே வந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. He became obedient unto death and humbled himself. மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார் என்று சொல்லுகிறது. When he took the step for humility, the relationship between man and God was established. அவர் மனித சாயலாக மாறின அந்த கணத்திலிருந்து அந்த மனிதனுக்கும் தேவனுக்குமான உறவு திரும்ப ஐக்கியத்துக்கு வந்தது. That is why Apostle Paul says in Philippians, let the same mind be in you which was in Christ Jesus. அதனாலே தான் பவுல் அப்போஸ்தலர் எழுதுகிற பொழுது பிலிப்பியருக்கு, கிறிஸ்துவுக்குள் இருந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவது என்று எழுதினார். அப்போ ஐக்கியம் வரணும்னா என்ன தேவை? தாழ்மை. சொல்லுங்க எல்லாரும், தாழ்மை. தாழ்மை இல்லைன்னா ஐக்கியம் வராது. நீங்கள் என்ன அந்நிய பாஷை பேசிட்டு போங்க, நீங்கள் என்ன ஃபாஸ்டிங் போட்டு ஜோம் பண்ணுங்க, நீங்கள் வானத்துக்கும் பூமியும் குதிங்க, தாழ்மை நம்ம வாழ்க்கையில் இல்லைன்னா நம்ம யாரோடையும் ஐக்கியமாக இருக்கவே முடியாது. எதிரணிலக்கும் சொக்க தங்கமாக இருந்தால் கூட நாம் ஐக்கியமாக இருக்க முடியாது. நமக்கு தேவை தாழ்மை. When you learn to treat other people better than yourself, that is humility. உங்களை மற்றவர்களை உங்களை காட்டிலும் மேன்மையாக நீங்கள் எண்ண தலைப்படும் பொழுதுதான் அங்க ஐக்கியம் உண்டாகும். Let me explain this. நான் இதை விளக்கி சொல்ல விரும்புகிறேன். Philippians 2 verse 3 and 4. பிலிப்பியர் 2 அதிகாரம் 3 4 வசனங்களை கவனிப்பீர்களானால், let nothing be done through strife or vain glory, but in lowliness of mind let each esteem other better than themselves. ஒன்றையும் வாதினாலாவது வீண் பெருமையினாலாவது செய்யாமல் மனத்தாழ்மையினாலே ஒருவரை ஒருவர் தங்களிலும் மேன்மையானவர்களாக எண்ண கடவீர்கள். In verse 4, 4 வசனத்தில், let not every man look on his own things, but every man also on the things of others. அவனவன் தனக்கானவைகளை அல்ல பிறருக்கானவைகளையும் நோக்குவானாக. Amen. Amen. A person with pride will always be looking at his own things. பெருமை உள்ள மனிதன் எப்பவும் தனக்குள்ள காரியத்தையே பார்த்துட்டு இருப்பான். But a humble man will always look at the things of others. ஆனால் தாழ்மை உள்ள ஒரு மனிதனோ மற்றவருடைய காரியத்தையும் பார்ப்பான். Hallelujah. Hallelujah. A man of pride will always want the world to spin in his own rhythm and tune. பாருங்க, இந்த பெருமை உள்ள மனிதன் இந்த உலகம் தன்னுடைய இயல்புக்கு தக்க மாதிரி நடந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். He wants the whole world to dance to his tune. இந்த உலகம் முழுவதும் அவன் சொல்றபடியே ஆடணும்னு நினைக்கிறான். He wants the whole world to change according his own mindset. அவன் எப்படிப்பட்ட சிந்தனை உள்ளவனாக இருக்கானோ அப்படிப்பட்ட சிந்தனையே தன்னை சுற்றியுள்ள உலகத்துக்கும் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறான். So he works to change everyone according to his mold. அவன் தான் எப்படி எதிர்பார்க்கிறானோ அப்படி அந்த உலகத்தை மாற்றுவதற்கு முயற்சி எடுக்கிறான். Let me tell you something this morning. நான் இந்த காலை வேளையில ஒன்றை சொல்ல விரும்புகிறேன். Unity is not uniformity. இந்த ஐக்கியம் என்று சொல்வது எல்லாரும் ஒரே மாதிரியாக இருக்கிறது அல்ல. There are many people who go on this path. சிலர் இப்படி தான், பல பேர் இப்படி போய் இந்த பாதையில தான் பயணிக்கிறாங்க. They say, I am like this, I want everyone to be like me. என்ன சொல்றாங்க? நான் இப்படி பேப்பா, நீங்களும் அப்படியே இருந்துருங்க. Everyone change like me. நீங்க எல்லாரும் என்ன போல மாறிடுங்க. Everyone alter yourself like me. நான் எப்படி திருத்தி இருக்கறனோ அதே மாதிரி நீங்க உங்களை திருத்தி என்னோட இருங்க. That is pride. அது திரும்பவும் பெருமைக்குள்ள தான் வருது. You are putting yourself first. இங்கேயும் நீங்க உங்களை தான் முன்னிறுத்துறீங்க. See, if you are dreaming a world where everybody will be uniform and everybody must become the same, I tell you it is not something that is practically viable. பாருங்க, எல்லாம் ஒரே மாதிரி இருக்கணும், எல்லாரும் ஒரே மாதிரி இருக்கணும், இந்த உலகத்தில் எல்லாரும் ஒரே மாதிரி ஒன்றா அப்படி இருக்கணும்னு நினச்சா அது சம்பவிக்க போகிறதுக்கு சாத்தியமே இல்லை. Now if I say all the men in the church should have short hair and have clean shave like me, only then I can have unity with you, I am totally a nonsensical stupid person. இப்போ உதாரணமாக சொன்னால், இந்த சபையில் இருக்கிற எல்லா ஆண்களும் உங்களுடைய முடியை எப்படி குட்டமாக வெட்டி நீங்கள் எல்லாம் நல்லா ஷேவ் எடுத்து என்ன மாதிரி இருந்தால் தான் உங்களோட என்னால் ஐக்கியம் பாராட்ட முடியும்னு சொல்லுவோம்னா அது எவ்வளோ அபத்தமாக இருக்கும்.
If I say everybody has to wear like me in order to have for me to have unity with you, I am not humble, I am proud. நான் உங்களோட ஐக்கியம் பாராட்ட வேண்டுமானா நீங்க என்ன மாதிரியே உடைகளை உடுத்தி இருக்க வேண்டும் என்று நான் சொல்வேனானால் இதுல எங்க என்னுடைய தாழ்மை இருக்கு? நான் மீண்டும் பெருமை உள்ளவனா தான் இருக்கிறேன். I think I am the most perfect person and I am the code, I am the model, I am the mold, perfect mold, and everybody has to work up to my level. இங்க நான் என்ன சொல்ல வரேன், நான் தான் சரியான ஆள், உங்க எல்லாருக்கும் முன்னுதாரணமான ஆள் நான் தான், ஆகவே நீங்க எல்லாரும் என்னை போலவே மாற வேண்டும் என்று நான் எதிர்பார்க்கிறேன். நோ, இல்ல, யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி. இந்த ஒருமைப்பாடு என்று சொல்வது ஒன்றாக எல்லாம் இருப்பதனால், எல்லாரும் ஒன்று போல இருப்பதனால் வரதில்ல. We can be different. நீங்கள நானும் வித்தியாசமானவர்களா இருக்கலாம். Our thinking may be different. உங்களுடைய சிந்தனைகளும் என்னுடைய சிந்தனைகளும் வித்தியாசமா இருக்கலாம். Your likes, preferences, choices, mannerisms, your upbringing, your background, everything may be different. உங்களுடைய வாழ்க்கையில நீங்களுடைய கல்வி, நீங்கள் வளர்ந்து வந்த முறை, உங்களுடைய வளர்ப்பு, உங்களுடைய சூழல் எல்லாமே வித்தியாசமா இருக்கும். But how do I maintain unity? ஆனால் அதன் மத்தியிலும் இந்த ஐக்கியத்தை நான் எப்படி பாராட்ட முடியும்? I humble myself. முதலாவது நான் என்னை தாழ்த்துகிறேன். And I consider myself no better than any of you, and you are better than me. நான் என்ன நினைக்கிறேன், என்னை பார்க்கலாம், நீங்கள் கீழானவர்கள் அல்ல, நீங்கள் மேலானவர்கள் தான் என்று நினைக்கிறேன். நீங்கள் என்னை காட்டிலும் சிறந்தவர்கள் என்று கூட நான் நினைக்கிறேன். And I humble myself, and then unity becomes possible. அப்படி என்னை நான் தாழ்த்துகிற பொழுது அங்க ஐக்கியம் ஏற்படுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. I tell you, everybody is not the same. எல்லாரும் ஒன்று போல இருக்க போறது இல்லை. And therefore, if we humble ourselves, we can move with anybody. ஆகவே நாம் நம்மை தாழ்த்துவோமானால் யாரோடும் நம்மாலே ஐக்கியம் பாராட்டி விட முடியும். எத்தனை பேர் ஆமென் சொல்வீங்க? ஆமென். இட்ஸ் a vain exercise for a husband to work so his wife will look exactly like him. ஒரு கணவன் தன்னுடைய மனைவி தன்னை போலவே இருக்க வேண்டும் என்று எவ்வளவுதான் முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியில் அவர் வெற்றி பெற போறதே கிடையாது. So the same case with the wife. அதே போலதான் மனைவிக்கும். So it's the same case with the mother-in-law, with the father-in-law, with your father, mother, whoever it is. Appa, amma, maamnar, maamiyar, ivanga eppadi endara muyatchi eduthala adu eppadi dhaan mudiyum. Everybody will not fit to your mold. Neengal eppadi petta achai seidhu vaithirukkeelo andha achukulla ellara adangira poradilla. Your mother-in-law will not be like your mother. உங்களுடைய மாமியார் உங்களுடைய தாயாரை போல நிச்சயமா இருக்க போறதில்ல. தலையில நின்னாலும் இருக்க முடியாது. Your father-in-law is not going to be another father duplicate of your own father. உங்களுடைய தகப்பனாரை போல உங்களுக்கு வருகிற மாமனார் இருக்க போகிறது இல்லை. நீங்க அங்க அப்பா தேட்டு போனீங்கன்னா அங்க அப்பா இருக்க மாட்டார், அங்க மாமனார் இருப்பார். உங்க நாத்தனார் உங்க அக்காவை போல தங்கச்சியை போல இருக்க மாட்டாங்க. செய்ய வேண்டியது என்ன? எல்லாரும் எங்க வீட்டை போலவே இருக்கணும், அப்பதான் இங்க இருப்பேன் அல்ட கிளம்புறேன். You are wrong. You have to humble yourself. Inge dhaan ange thavaru undagirathu. Neengal ungalai thaalmai paduthikolla vendiya nilaiyil irukkireergal. When you are flexible, neengal valaindu kodukkatakka thanmai ullavulaga irukkum bodhu, and you humble yourself, ungalai thaalmai paduthikollugira bodhu, I tell you, you will have a wonderful family. Unmaiyagave naan ungalku solugiren, ungalude aikyam menmai ulla aikyamaga irukkum. Hallelujah. Hallelujah. Just like everyone else, when I married, I had a very lot of shocks in my life. ungala martha naan thirumanam pannina velaiyila ennudaiya vaalkaiyilum pala adirchigal irundathu. I was not brought up like that. naan appadi petta vaalkaiyikku palakkapattavanum alla, appadi valarkkapattavanum alla. I did not know any person in this world who would be like my wife. ennudaiya manaviye pola innoru penn irupaangana enna theriyave theriyadhu. I had two sisters. எனக்கு ரெண்டு சகோதரிகள் இருந்தாங்க. I have a mother. எனக்கு அம்மா இருக்காங்க. Three women very close to me in my life. என்னுடைய வாழ்க்கையில இந்த மூன்று பெண்களும் என்னுடைய நெருக்கத்தில் இருந்தவர்கள். For 26 years I was living with them. 26 ஆண்டுகள் அவரோட நான் வாழ்ந்திருக்கிறேன். But my wife was nothing like these three people. ஆனால் என்னுடைய மனைவியோ இந்த மூணு பேர்ல ஒருத்தர போலவும் இல்ல. நீங்க சிரிக்கிறீங்க, நீங்களும் அப்படிதான். நான் ஒரு நாள் என்னுடைய மனைவியை எங்கள் அம்மாவை போல் இருக்கணும்னோ எங்கள் தங்கச்சியை போல் இருக்கணும்னோ நான் கட்டாயப்படுத்தினதே கிடையாது. யூ பி யுவர் செல்ஃப் அண்ட் ஐ வில் ஹம்பிள் மை செல்ஃப் டு லவ் யூ த வே யூ ஆர். நீ நீயாகவே இரு, உன்னை நேசிக்கும்படி நான் என்னை தாழ்த்திக்கொள்ள ஆயத்தமாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. மை வைஃப் வில் ஆல்சோ சே த சேம் திங். என்னுடைய மனைவி அதே காரியத்தை தான் சொல்லுவாங்க.
Very often she would say, அவங்க அப்பா அடிக்கடி சொல்லுவாங்க, you are not like my father. எங்க அப்பா மாதிரி நீங்க இல்லீங்க. You are not like my brother. என்னுடைய சகோதரர் மாதிரி நீங்க இல்லீங்க. I would say that's why I am your husband. நான் சொன்னா அதனால தான் அப்பா நான் உனக்கு கணவனா இருக்கேன். God didn't call me to be your father. He didn't call me to be your brother. He called me to be your husband. ஆண்டவராகிய தேவன் உனக்கு அண்ணனா இருக்கவோ தம்பியா இருக்கவோ அப்பாவா இருக்கவோ என்ன அழைக்கலப்பா, உனக்கு கணவனா இருக்க தான் என்ன கொடுத்திருக்காரு, அதனால நான் உனக்கு கணவனா இருக்கேன். And the best way she can work with me and live with me and have a happy home is by humbling herself before me in many times. அவள் தன்னை தாழ்த்தி கொண்டாலானால் எங்களுடைய குடும்ப வாழ்க்கை ஆசீர்வாதம் உள்ளதாய் மாறிவிடும். Marriage is not a place where you try to fight and find out who is the top. இங்க திருமணம் என்று சொல்லுவது ரெண்டு பேர் சண்டை போட்டு யாரு பெரியவன் என்று தீர்மானிக்கிற இடம் அல்ல. குஸ்தி சாலை கிடையாது அது, இல்ல. இட்ஸ் a place where both of you make adjustments and learn to respect each other and learn to understand each other and be humble with each other and maintain heaven on earth. இந்த திருமண வாழ்க்கை என்பது என்ன? ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு, ஒருவருக்கு ஒருவர் விட்டு கொடுத்து, ஒருவருக்கு ஒருவர் ஆதரவாயிருந்து, ஒருவருக்கு முன்பாக ஒருவர் தாழ்த்தி பரலோக வாழ்க்கையை பூமியிலே கொண்டு வருகிற இடம் தான் திருமணம். அல்லேலூயா, அல்லேலூயா. தாழ்மை தான் உறவுகளினுடைய பிறப்பிடம். ஆமென். தாழ்த்தி பாருங்க, தாழ்த்தி பாருங்க. நான் கணவன், நான் மனைவி, நான் மருமகள், நான் மாமியார், நான் தாய், நான் தகப்பன், இல்லை. தாழ்த்தி பாருங்க. உறவுகள் உடையவே உடையாது, அது எப்பொழுதும் வளர்ந்து செழிக்கும். அல்லேலூயா. பிரச்சனைகள் வரும், கொஞ்சம் கருத்து வேற்றுமைகள் வரும், பட் தாழ்த்தி பாருங்க. ஹம்பிள். ஜீசஸ் செட் அன் எக்ஸாம்பிள் ஃபார் அஸ். இயேசு நமக்கு முன்பாக அதை உதாரணமாகவே செய்து காண்பித்தார். The disciples were fighting who is the greatest among them. அங்கே ஆண்டவராகிய சீஷர்கள் தங்களில் யார் பெரியவன் என்று அங்கே வாக்குவாதம் பண்ணுகிறார்கள். Jesus said, hey, I will show you who is the greatest. ஆண்டவர் அவர்களுக்கு உண்மையா பெரியவன் யாருன்னு நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் என்று காண்பித்தார். And then he took a towel, wrapped himself with it, took a basin of water, got down, washed their feet and said, if someone wants to be great, let him be the least of all. ஆண்டவராகிய இயேசு அந்த பந்தியை விட்டு எழுந்தார், சரையிலே சீலையை கட்டி கொண்டார், அவர்கள் ஒவ்வொருடைய பாவத்தையும் கழுவினார். அதற்கு பின்பாக, உங்களில் ஒருவன் பெரியவனா இருக்க விரும்பினா அவன் பணிவிடைக்காரனா இருக்கட்டும் சொன்னார். And people die for someone who showed himself to be a servant for 2000 years. 2000 ஆண்டுகளாக பணிவிடை செய்கிறவன் என்ற அடிமையோடு வந்த அந்த இயேசுக்காக ஜீவனை கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் இன்றைக்கும் பல. அல்லேலூயா, அல்லேலூயா. அவருடைய அன்பினால் கவரப்பட்டவர்கள் எவ்வளவு பேர்? ஆமென். இயேசுவின் அன்பினால் கவரப்பட்டவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. எதனால கவரப்பட்டீங்க? அவருடைய பெருமையினாலேயா, அகந்தையினாலேயா, மேன்மையினாலேயா, மகிமையினாலேயா? இல்ல, தன்னை தாழ்த்தினார் ஐயா. ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. He humbled himself. அவர் தம்மை தாமே தாழ்த்தினார். And therefore, ஆகவே I will live for him. அதனால நான் அவருக்காகவே இன்றைக்கு ஜீவிப்பேன். I will live with him. அவரோடு கூட நான் வாழ்வேன். For the rest of my life I will serve him. என்னுடைய வாழ்க்கையினுடைய முடிவு பரியந்தம் அவருக்கே நான் ஊழியம் செய்வேன். Step down from high mindedness if you are serious about building unity. உங்களுடைய வாழ்க்கையில ஐக்கியத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்பினால் பெருமையான மேட்டுமையான எண்ணங்கள் இருந்து கீழே இறங்கி வாங்க. And let me give you a disclaimer. Sometime the wife and the husband God will bring into our life just exactly the opposite of who we are. பாருங்க, சில வேளைகளில் ஆண்டவராகிய தேவன் நமக்கு கொடுக்கிற துணை, கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவன், முற்றிலும் நமக்கு மாறுபட்ட குணாசயம் உள்ளவர்களாக இருப்பார்கள். People who will be willing to find out our mistakes when we think that we are the most perfect in the world. இந்த குறைகளை கண்டுபிடிக்கிறவங்களை பார்க்கும்போது இவங்க தான் உள்ளதுலேயே பெஸ்டான ஆளுன்னு சொல்லுவாங்க. இல்லை, நாம நினைச்சிட்டு இருப்போம் நம்ம தான் உலகத்திலே பெஸ்ட்டுன்னு. ஆனால் நம்ம குறைய கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ஆள் வரும் நம்ம வீட்டில். அதுதான் தேவன் உண்டாக்கின துணை. அவர்களுக்கு முன்பாக நம்மை நம்ம தாழ்த்தும் போது நாம் இன்னும் நம்முடைய ஐக்கியத்தில் வளருவோம் என்பதில் சந்தேகமே இல்லை. அல்லேலூயா. ஆமென், ஆமென். ஃபர்ஸ்ட், ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹை மைண்டட்னஸ். முதலாவது நீங்க செய்ய வேண்டியது என்ன? மேட்டுமையான பெருமையான எண்ணங்களில் இருந்து கீழே இறங்கி வாங்க. யூனிட்டி இஸ் நாட் யூனிஃபார்மிட்டி.
அந்த ஒருமைப்பாடு என்று சொல்லுவது நாம் ஒன்றாக எல்லாம் ஒன்று போல இருக்கிறதுனால வரப்போறது இல்லை. Some people take it in a wrong way. They think my way is the highway. பலர் எப்படி நினைக்கிறாங்கன்னா நான் போட்டிருக்கிற பாதாங்க சரியான பாதை. நான் போட்ட கோட்டை என்னது என்னமோ கிழிச்ச கோடு தான் கோடு கடைசி கோடு அப்படின்னு அப்படி நீங்கன்னா ஐக்கியம் வராது. நீங்கள் மட்டும்தான் அந்த கோட்டில் உட்காந்துருக்கணும். வேறு யாரும் உங்களோட உட்கார மாட்டாங்க. நீங்கள் தனியாக உட்கார வேண்டியதான். லேர்ன் டு ரெஸ்பெக்ட் அதர் பீப்புள்ஸ் லைக்ஸ் ப்ரிஃபரன்ஸஸ் சாய்ஸஸ் மேனரிசம்ஸ் மெத்தட்ஸ் வாண்ட்ஸ். Otherwise, you will only sow discord and not cultivate unity. மற்றவருடைய எண்ணங்கள் சிந்தனைகள் யோசனைகள் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வாழ்க்கையினுடைய தன்மைகள் இதை எல்லாத்தையும் கூட நீங்கள் உங்களுடைய கணக்கில் எடுத்து அதுவும் அவங்களுக்கு இருக்கு என்பதை ஏற்றுக்கொண்டோமானால் நம்ம இந்த ஐக்கியத்தில் இருந்துடலாம். இட்ஸ் வெரி ஃபனி வென் யூ லீட் அ சர்ச் ஈச் ஒன் இஸ் அ டிஃப்ரெண்ட் வெரைட்டி. பாருங்கள் நம்ம சபையில் இருக்கிறோம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு குணாதிசயம் உடையவர்கள். Some people are of some caliber. Some people are not worried about anything. But you have to get along with everyone. பாருங்க சில ஆட்களை பார்த்தா ரொம்ப நல்ல திறமை உள்ளவங்களாக பெருமை உள்ளவங்களாக நல்ல இடங்கள்ல இருப்பாங்க. சிலரை பார்த்தா அப்படி இல்லாதவங்களா இருப்பாங்க. ஆனா எல்லாம் சேர்ந்ததா சபை. Some people are so interested in the things of God. Some people take everything very casually. சில ஆட்களை பாருங்க சில காரியத்தை அப்படியே பிடிச்ச புடியில அப்படி செய்யணும்னு நினைப்பாங்க. சில ஆட்கள் பரவாயில்ல அப்படின்னு போவாங்க. அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா இருக்காங்க. பட் வி ஹேவ் டு ஆல் ஸ்டே இன் யூனிட்டி. எல்லாருமே சேர்ந்து ஐக்கியமாக இருக்கும்படி ஏற்படுத்தப்பட்ட இடம் தான் சபை. யூனோ தேர் இஸ் வென் யூ கோ டு ஸ்கூல் பீப்புள் புட் யூனிஃபார்ம்ஸ் ஆன் சில்ட்ரன் ஸோ எவ்ரிபடி லுக்ஸ் த சேம். பொதுவாக பள்ளிக்கூடங்களில் நம்ம போகும்போது அந்த பாடசாலைகளில் அவங்களுக்கு அந்த யூனிஃபார்ம் கொடுக்கறது காரணம் என்ன எல்லாரும் ஒன்றை போல இருக்கணும். And just because people are wearing uniforms doesn't make them very united. இவங்க எல்லாமே ஒரே யூனிஃபார்ம போட்டு அப்படி இருக்கிறதுனால ஐக்கியமா இருக்காங்கன்னு நினைக்கிறீங்களா? சொல்லுங்க. ஸ்கூல்ல போய் பாருங்க என்னென்ன சண்டை போடுறாங்க. ஒரே மாதிரி யூனிஃபார்ம். ஐ நோ அ ஸ்கூல் வேர் தே வில் நாட் ஈவன் அலவ் யூ டு வேர் அ பர்த்டே ட்ரெஸ். யூ ஹவ் டு கம் ஒன்லி இன் தி யூனிஃபார்ம் சோ யூ வில் ஆல் லுக் ஈக்குவல் பிஃபோர் எவ்ரிவன். எனக்கு ஒரு பள்ளிக்கூடத்தை தெரியும். அந்த பள்ளிக்கூடத்துல எப்படின்னு சொன்னா பர்த்டே அன்னைக்கு கூட பிள்ளைங்க யூனிஃபார்ம்ல தான் வரணும். அந்த பர்த்டே ட்ரெஸ் போட்டு வரக்கூடாது. அப்போ அன்னைக்கு கூட அவங்க யூனிஃபார்ம்ல தான் வரணும். பட் பிகாஸ் தேர் வேரிங் யூனிஃபார்ம் தேர் நாட் யுனைடெட். ஏன்னா யூனிஃபார்ம் போட்டதுனால மட்டுமே அவங்க சேர்ந்துருக்காங்கன்னு அர்த்தம் இல்லை. பட் ஐ ஹவ் சீன் தி அதர் சைட். ஆனால் நான் இன்னொரு பக்கத்தை பார்த்துருக்கேன். தே ஆர் யூனோ தேர் இஸ் அ ஃபேர்வெல் பார்ட்டி ஹேப்பனிங். அங்கே ஒரு பிரியாவிடை நடக்கும். பிரியாவிடை வைபவங்கள்லாம் நடக்கும். அண்ட் தென் யூ கேன் சி கேங்ஸ் அண்ட் கேங்ஸ் இன் டிஃப்ரெண்ட் வேஸ். அங்கே குழு குழுப்பா பிள்ளைகள் வந்து குரூப் குரூப்பா உட்கார்ந்துருக்கதை நம்ம பார்த்துருக்கேன். ஒன் கேங் செவன் கேர்ள்ஸ் ஆல் இன் பிங்க். அங்கே ஏழு பெண் பிள்ளைகள் இருப்பாங்க. அவங்க எல்லாருமே இந்த பிங்க் கலர் ட்ரெஸ் போட்டு எல்லாரும் ஒன்றா இருப்பாங்க. ஆல் த பாய்ஸ் வேரிங் த சேம் கைண்ட் ஆஃப் எல்லோ ஷர்ட். அங்கே பசங்களை பார்த்தா ஏழு பசங்க இருப்பாங்க. அவங்கள பார்த்தா அது மஞ்சள் கலரில் எல்லாரும் ஒரே மாதிரி ஷர்ட்டை போட்டிருப்பான். என்னடா விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா முன்னாடியே பேசி வச்சுருப்பான். நான் இந்த ட்ரெஸ் போட்டு வரேன், நீ அதே மாதிரி ட்ரெஸ் வாங்கிட்டு வா. இது ஸ்கூல் இம்போஸ் பண்ணல. இது என்ன நினச்சி தெரியுமா? யூனிட்டி ப்ராட் யூனிஃபார்மிட்டி. இட் வாஸ் நாட் யூனிஃபார்மிட்டி பிரிங்கிங் யூனிட்டி. இப்போ என்னாச்சு? இவங்க ஒன்றாக இருக்கிறத போல யூனிஃபார்மை போட்டதுனால மட்டும் அவங்க ஐக்கியப்படலைங்க. ஆனால் ஐக்கியமாக இருந்தால் மாத்திரம்தான் ஒன்று போல இருக்க முடியும். அல்லேலூயா அல்லேலூயா. We may be different in many things. நீங்கள் உங்களுடைய காரியங்களிலே வித்தியாசமானவர்களா இருக்கலாம். But the blood of Jesus Christ has made us one. ஆனால் இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினாலே நீங்களும் நானும் ஒன்றுபடுத்தப்பட்டிருக்கிறோம். Hallelujah. Hallelujah. So swallow your pride, get low and start to respect other people's differences. And then step down from high-mindedness, you will walk in unity. உங்களுடைய மேட்டிமையான காரியங்களையும் பெருமையான எண்ணங்களையும் கீழே போட்டுவிட்டு தாழ்மையை தரித்து கொண்டு இருப்போமானால் சமாதான கட்டினால் காக்க வேண்டிய ஒருமையை நம்மால் காத்துக்கொள்ள முடியும். நம்பர் டூ, இரண்டாவது Proverbs 17:9. நீதிமொழிகள் 17 அதிகாரத்துடைய 9 வசனம். He who covers a transgression seeks love, but he that repeats a matter separates close friends. குற்றத்தை மூடுகிறவன் சிநேகத்தை நாடுகிறான், கேட்டதை சொல்லுகிறவன் பிராண சிநேகிதரையும் பிரித்து விடுகிறான். Thought number two is, இரண்டாவது காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். Stop harping about mistakes incessantly. நடந்து முடிந்துவிட்ட தவறுகளை திரும்ப திரும்ப சுட்டி காட்டாதிருங்கள். The verse is beautiful. It says, he who repeats a matter separates close friends. அங்க வசனம் சொல்றது பாருங்க, பிராண சிநேகிதரை கூட அவங்க பிரித்து விடுமா இந்த காரியம். தமிழ்ல வந்து கேட்டதை சொல்லுகிறவன் அப்படின்னு போட்டிருக்கு.
An English Bible, Visheshamaga translation, American Standard Version. It says, but he that harpeth on a matter separateth with chief friends. ஆங்கிலத்தில் இந்த மொழிபெயர்ப்பில் வேற மொழிபெயர்ப்புகளில் நீங்க படிக்கும் பொழுது திரும்ப திரும்ப குத்தி காட்டுகிறவன் என்ற பதத்திலே சொல்லப்படுகிறது. In the Good News version, it says, whoever keeps bringing up the issue separates close friends. திரும்ப திரும்ப அதே காரியத்தை பேசுகிறவன் நல்ல நண்பர்களையும் பிரித்து விடுகிறான் என்று சொல்லப்படும். The second way to maintain good unity is stop harping about mistakes without end. இரண்டாவது நாம இந்த ஐக்கியத்தை காப்பாற்ற வேண்டுமானால் நடந்து விட்ட தவறுகளை தொடர்ந்து தொடர்ந்து காமிச்சு சுட்டி காமிச்சு கொண்டிருக்கிறத நிறுத்திடணும். We all love to talk about past mistakes. We enjoy that. நம்ம பழைய காரியங்களை பழைய தவறுகளை சொல்றதுன்னா நமக்கு ரொம்ப பிடிக்கும். அப்படிதானே? உங்கள் மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி இல்லை. So many times we don't remember good things that happened 20 years ago. 20 வருஷத்துக்கு முன்னாடி எவ்வளவோ நல்ல காரியம் நடந்தது ஞாபகத்தில் இருக்காது. For example, how many of you have told your wife or your husband, let me take the wife on this case, 20 years ago you made a sambar, what taste it was. Has anyone told that to you? யாராவது ஒரு கணவன் மனைவியை பார்த்து, அம்மா 20 வருஷத்துக்கு முன்னாடி நீங்கள் ஒரு சாம்பார் வச்சா பிற எவ்வளோ ருசியாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்கீங்களா? சொல்ல மாட்டோமே, அதெல்லாம் ஞாபகம் வராது. பட் 20 இயர்ஸ் அகோ யூ செட் தட் வேர்ட், இட் ஸ்டில் இஸ் ஹர்ட்டிங் மீ, ஐ கேன் ஹியர் இட் இன் மை இயர்ஸ். 20 வயசுக்கு முன்னாடி நீ சொன்னா பாரு, இன்னைக்கு நான் ஞாபகம் வச்சிருக்கேன், என் காதில் இன்னும் அந்த வார்த்தை கேட்டுக்கிட்டே இருக்கு. ஒரு அவ்வளோ வெறியா சொல்றாரு தெரியல, ரொம்ப இமோஷனலாக சொல்றாரு. You see, we don't remember the good things. நன்மை நடந்திருந்தா ஞாபகத்துல இல்ல. We don't repeat the good things. நன்மையை திரும்ப திரும்ப சொல்றதுக்கு வாய் வரல. We don't tell what good things we enjoyed for years and keep repeating it again and again. எத்தனையோ ஆண்டுகளாக நன்மைகளை அனுபவித்து வந்தோமே, அதை தொடர்ந்து தொடர்ந்து நினைச்சு பார்க்க சொல்லி பார்க்க விரும்பல. But we always repeat the mistakes over and over again. ஆனா ஒரு தவறு நடந்துட்டா அதை திரும்ப திரும்ப சொல்றது நமக்கு பிரியமா இருக்கு. You see, we are all human beings, and until we are human beings, we are all prone to mistakes. பாருங்க, நானும் நீங்க எல்லாருமே மனிதர்கள். நான் மனிதர்களா இருக்கும் பொழுது தவறு செய்வது இயற்கை. And unity is dependent on how we handle the mistakes of each other. ஒவ்வொருவருடைய தவறை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து தான் இந்த ஐக்கியமும் ஒருமையும் காப்பாற்றப்படும். Let me tell you four things. நான் நாலு காரியங்களை உங்களுக்கு சொல்றேன். The first way to handle someone else's mistake is taking the first road, which is I don't care much about it. ஒருவருடைய தவறை குறித்த காரியங்களை நீங்க விட்டுட்டு அந்த ஐக்கியத்தை காப்பாத்தணும்னா முதலாவது நீங்க செய்ய வேண்டியது அதை கண்டுகொள்ளாம இருக்கணும். 1 Samuel 10:27. ஒன்று சாமுவேல் 10 அதிகாரத்துடைய 27 வசனத்துல, The children of Belial did not bring presents to Saul and they despised him, and Saul took the high ground, and the Bible says he did not worry about it, he did not even hear it. ஆனாலும் பேலியாளின் மக்கள், இவனா நம்மை ரட்சிக்க போறவன் என்று சொல்லி அவனுக்கு காணிக்கை கொண்டு வராமல் அவனை அசட்டை பண்ணினார்கள். அவனோ காது கேளாதவன் போல் இருந்தான். எப்படி இருந்தாரா? காது காது கேக்குது, ஆனா எப்படி இருந்தாரு? கேட்காத மாதிரி. டோன்ட் கேர் மாஸ்டர், யூ சே, யூனோ, சம்டைம் கவனிக்காதவன் போல இருந்துட்டான். நாட் கிவிங் மச் வேல்யூ. இந்த காரியத்துக்கு ஒரு பெரிய பெருமதியான ஒரு காரியமா பார்க்கவே இல்லை. இட்ஸ் ஓகே, இட்ஸ் ஜஸ்ட் ஷீ ஜஸ்ட் ஸ்போக் ஆங்கிரிலி, இட்ஸ் ஓகே. அவன் கோவத்தில் பேசிட்டான், பரவாயில்ல. ஷீ ஸ்போக் இன் ஹேஸ்ட், இட்ஸ் ஓகே. அவ ஏதோ அவசரத்துல இந்த வார்த்தையை விட்டுட்டாங்க, பரவாயில்ல. சம் டென்ஷன், ஷீ செட் தட், இட்ஸ் ஓகே. ஏதோ அங்க ஒரு டென்ஷன் ஆன நேரம் போல இருக்கு, பேசிட்டாங்க, பரவாயில்ல. Just let it go. அது பரவாயில்லப்பா, விட்டுருவோம். Don't put it in the hard drive and save it, you know, for later. ஓ, இதை எடுத்து அங்கே உள்ள ஹார்ட் டிரைவில் கொண்டே சேவ் பண்ணி இன்னொரு நாளைக்கு இதை போட்டு பார்க்கணும்னு வைக்க வேண்டாம். Some people keep a server, you know, whenever they want, they'll access the file, you know, that day, this time, this moment, this second, it was said. சில ஆளெல்லாம் எப்படி சேர்த்து வச்சுருப்பாங்கன்னா, இந்த நேரம், இந்த நாள், இந்த நிமிஷம் நீ இதை பேசின. But Saul said, I will not even listen to it. ஆனால் சவுல் சொல்கிறான், அதை நான் கண்டுக்கவே இல்லை. We call it turning a deaf ear. அவன் இதற்கு ஒரு காதை வந்து காது செவிடானவன் போலவே இருந்துட்டான். That is number one. ரெண்டாவது. Second one is the verse that we read just now. It says, he who covers a transgression seeks love. அங்கே நாம் பார்க்கிற பொழுது மூடுகிறது காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அதை மூடி விடுகிறான், அந்த 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 குற்றத்தை மூடிடுறான்.
இது ரெண்டாவது வழி. என்னென்னா நம்மளுக்கு நல்லா தெரியும் தப்புன்னு, அவங்களுக்கும் நல்லா தெரியும் தப்புன்னு, ஆனால் நம்ம என்ன பண்ணுறோன்னா அதை பற்றி திரும்ப திரும்ப பேசாமல் அதை பெருசாக்காமல் அதை கவர் பண்ணிட்டு போயிடுறது. எவ்ரிபடி டஸ் இட். ஐ ஹவ் ஆல்சோ ஷவுட்டட் ஒன்ஸ் இன் அ வைல். லெட் மீ நாட் மேக் இட் அ பப்ளிக் ஸ்பெக்டக்கல். நானும் இதே மாதிரி தவறு பண்ணிட்டேன், இதை ஒரு வெளியில் போய் சொல்லி என்னத்துக்கு, வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. ஐ எம் நாட் பர்ஃபெக்ட் அண்ட் தே ஆர் ஆல்சோ நாட் பர்ஃபெக்ட். இப்போ நானும் ஒரு பூர்ணமானவன் அல்ல, அவங்களும் ஒரு பூர்ணமானவன் அல்ல. லெட் மீ நாட் பிரிங் இட் டு தி ஓபன். இதை வெளியில் நம்ம பேசிக்க வேண்டாம் அப்படின்னு விட்டுறது. ஐ வாண்ட் டு ஸ்டே இன் லவ், ஐ வாண்ட் டு ஸ்டே இன் யூனிட்டி, ஸோ டோன்ட் பிரிங் இட் அவுட். இந்த அன்பில், இந்த ஐக்கியத்தில், இந்த ஒருமையிலே நான் இருக்க விரும்புறதுனால இந்த காரியத்தை நான் பெரிதுபடுத்த விரும்பவில்லை. I will not show it off. இதை நான் வெளியே காண்பிக்க விரும்பவில்லை. This is second one. இது ரெண்டாவது. Number third one. மூணாவது. When we come across the mistakes of others, the third manner of handling it is confronting with the person who committed the mistake. மூன்றாவது செய்ய வேண்டியது என்ன? இந்த மாதிரியான தவறுகள் நடந்தது நம்ம தெரிஞ்சோன்னு யாரு தவறு செய்தாலும் அவங்களிடத்துல மாத்திரமே போய் இந்த காரியத்தை குறித்து பேசுறது. I didn't like the word you said. நீ சொன்ன அந்த வார்த்தை எனக்கு சரியா இல்லமா? I was hurt by what you said. நீ சொன்ன காரியத்தினால என் இதயத்துல ஒரு காயம் வந்தது உண்மைதான். I'm sorry, you should not say that word to me. நீ அந்த வார்த்தையை என்ன பார்த்து சொல்லிருக்க கூடாது. கன்ஃபரண்ட் பண்றது, நேரடியா அதை போய் பேசிறது, without covering it. இந்த காரியத்தை மறைச்சு வைக்காம நேரடியா அதே நபரிடத்துல போய் இந்த காரியத்தை குறித்து பேசுவது. And that too at the right time at the right place. அதுவும் சரியான இடத்துல சரியான சமயத்துல செய்யப்பட வேண்டும். Not with the intention of embarrassing them before everyone. அவர்களை மற்றவர்களுக்கு முன்பாக ஒரு அந்தரமான நிலையில கொண்டு போய் வைப்பதற்காக சொல்வதல்ல. But confronting them and telling them don't do it again. அவங்க தனியா இருக்கும்போது அப்ப நீ சொன்னது சரியா இல்லப்பா, இது எனக்கு மனசுக்கு வாதமா இருக்கு, இனிமேல் அதை செய்யாதன்னு. The way you behave is not good. நீ செய்த காரியம் சரியில்லை. And therefore change yourself, confront the problem. ஆகவே நீ இந்த காரியத்துல உன்னை மாற்றிக்கொள்ளு என்று சொல்லி அவங்களுக்கு இந்த காரியத்தை தெளிவுபடுத்து. I said three things. மூணு காரியத்தை சொன்னேன். Number 1, don't care about it. முதலாவது கண்டுகொள்ளாம விட்டுருங்க. Number 2, cover the mistake. இரண்டாவது தவறுகளை மூடி விடுங்க. Number 3, confront the mistake. மூன்றாவது இந்த காரியத்தை குறித்து அவங்களோட பேசி கேள்வியை கேட்டுருங்க. And then clear the issue. அதுக்கு அப்புறம் அந்த பிரச்சனையை முடிச்சிருங்க. But the fourth one you should never go. நான்காவது காரியம் முக்கியமானது, அதை நீங்க செய்திட கூடாது. You know what is that? அது என்ன தெரியுமா? Repeating the confrontation. இந்த நடந்து முடிந்த தவறை திரும்ப திரும்ப பேசாதீங்க. The moment you step into this circle, your fellowship in any circle is going to throw tantrums at you. இந்த வட்டத்துக்குள்ள மாத்திரம் நீங்க சிக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்களுடைய ஐக்கியத்தையும் ஒருமைப்பாட்டையும் திரும்ப காப்பாற்றுறது கடினமாக போயிடும். You have said it once, leave it there. நாங்க சொல்லிட்டீங்களா, அந்த காரியத்தை சொல்லி அவங்ககிட்ட முடிச்சிட்டீங்களா, அதோட முடிஞ்சது. For every fortnight, every month, every other occasion, don't bring up the same issue and start it again. வாரம் கழிச்சு, பத்து நாள் கழிச்சு, கொஞ்சம் மாசம் கழிச்சு திரும்ப திரும்ப அதே காரியங்களை திரும்ப திரும்ப அந்த இடத்துல பேசாதீங்க. That will infuriate people. And they will lose the message you are trying to convey and they will make you a demon. Indha kaaryam neenga yaadathula pesringalo avangala kovapaduthi avargalude sindhanaila maatratha kondu vande ungalai ediriyaga paarka vekkira oru aabath ange irukirathu. Now let me tell you an example from the Bible. Vedathirundhu naan ungalukku udaharanatha solren. How to deal with somebody's mistake. Oruvarude thavarai nam kaiyala vendumanal eppadi kaiyala. And maintain unity. Idai nam aikkiyathukulle kondu vara vendumanal eppadi seivathu. The classic story is between Peter and Jesus. அருமையான சம்பவம் எங்கே இருக்கிறது? இயேசுவுக்கும் பேதுருவுக்கும் இடையிலே நடந்த சம்பவம். Jesus, before he went to heaven, he spoke to Peter and asked him a question. Do you love me more than all of these? ஆண்டவராய் இயேசு பரத்திற்கு ஏறி போவதற்கு முன்பாக பேதுருவை பார்த்து ஒரு கேள்வி கேட்பார். இவர்கள் எல்லோரை காட்டிலும் நீ என்னை அதிகமாக நேசிக்கிறாயா? He said, yes, Lord. தலைகீழாக சிலுவை மரணத்தை அவன் சந்தித்து உண்மையாகவே அவன் சொன்ன வார்த்தையை நிறைவேற்றி காண்பித்தான். He truly loved Jesus. அவன் உண்மையாகவே இயேசுவை நேசித்தான். But if you go a little behind and see, was the relationship between Jesus and Peter also beautiful all the time? ஆனால் நீங்கள் கொஞ்சம் காலத்துக்கு பின்பாக போய்
இயேசுவுக்கும் பேதுருக்கும் இடையே இருந்த அந்த உறவானது அப்படியே எப்பொழுதும் இருந்ததா என்று கவனித்து பார்த்தால் no it was not அப்படி இருக்கவில்லை என்ற உண்மையை கண்டுகொள்வீர்கள் many times there was a dissension between Jesus and Peter இந்த இயேசுவுக்கும் பேதுருக்கும் இடையிலே பல இடங்களிலே முரண்பட்ட தன்மை வந்ததை நீங்கள் பார்க்க முடியும் there were times Jesus even called Peter Satan ஆண்டவராய் இயேசு ஒரு கட்டத்துல இவனை பார்த்து பிசாசு பேதுருவை பார்த்து பிசாசு என்று சாத்தானே அப்பாலே போன்னு சொல்லுகிறார் தட்ஸ் ஹவ் டைம்ஸ் got tough காலங்கள் அவ்வளவு கொடுமையான காலமாய் மாறின ஒரு நேரமும் இருந்தது பட் ஸ்டில் தே லவ்ட் ஈச் அதர் ஆனாலும் ஒருவர் மேல் ஒருவர் அன்பா இருந்தார்கள் and nothing could separate their love அவர்கள் ரெண்டு பேரையும் ஒன்று பிரிக்க முடியவில்லை why when I began to think about this the lord brought this incident இந்த காரியத்தை குறித்து நான் சிந்தித்த பொழுது தேவன் இந்த எண்ணத்தை என்னுடைய மனதில் போட்டார் You know, Jesus looked at Peter and said, "Today, before the cock will crow, you will deny me 3 times." ஆண்டவராய் இயேசு பேதுருவை பார்த்து சொன்னார், "இன்றைக்கு சேவல் கூவுமுனே என்னை நீ 3 முறை மறுதலிப்பாய்." Peter immediately comes up with a very opposing bold statement in Matthew 26:35 and Luke 22:33. இங்கே மத்தேயு 26 அதிகாரத்துடைய 35 அதே போல லூக்கா 22:33 ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சொன்ன அந்த வார்த்தைக்கு எதிரான ஒரு வார்த்தையை பேதுரு சொல்லுகிறார் He said, though I should die with you, yet I will not deny you. நான் உம்மோடே கூட மரிக்க வேண்டி வந்தாலும் உம்மை மறுதலிக்க மாட்டேன் என்று பேதுரு சொன்னார் And Peter also said the other verse, even if I have to go to prison, and to die with you I will still be with you I will not deny you ummodu kuda siraipettu marikka nernalum naan ummai marudalikka maaten endru pedru sonna Jesus knows this guy even though he makes all these challenging statements he is still going to commit that mistake aandavaraya yesu avare paathu sonnadhu nee ivlo dhaan pesi irundhalum evlo dhaan dhairyama solli irundhalum nee andha thavara seiya pora and did he do that mistake avan seidhana seiyalaya solunga உங்களுக்கு யாருக்காவது உங்கள் மனைவியோ கணவனோ பிள்ளையோ அப்பாவோ யாராவது செய்ய போகிற தவறு உங்களுக்கு தெரியுமா நல்ல வேலை தெரியல இல்லை ஆனால் ஆண்டவருக்கு தெரியும் செய்ய போகிறான்னு தெரியும் சொல்கிறாரு நீ செய்வ நீ என்னை மறுதளிப்பாய் இல்லை 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 அதெல்லாம் செய்ய மாட்டேன்றான் ஆனால் செஞ்சிட்டான் அண்ட் வாட் இட் ஜீசஸ் டூ அதுக்கு பின்பாக இயேசு என்ன செய்தார் அந்த தேர்ட் டைம் வென் ஹீ டினைட் ஜீசஸ் ஜீசஸ் ஸ்டாண்டிங் தேர் பீட்டர் இஸ் denying I don't know this man in the moonradu murai yesu yaar endru ariyen endru pedru marudalikkum bodhu yesu thoorathil irundha adha paakkara the moment he turned and the cock starts crowing he remembers the words of jesus and starts crying avan yesuva paakkara adhe velaiyila andha seval koovuradhu moonradu murai koovuradhu avanukku theriyum naan seitha andha thavaru senjitta and he began to feel bad and starts weeping bitterly avanude irudhayathila vaadikkapettavana avan aala aarambichitan and the amazing thing is Jesus did not pinpoint his mistake right there aandavaraya yesu andha edathila avanude kutratha sutti kaattave illa avar sonnaru nee seiyaporen sonnaru avan senjitta peruk enna pannaar theriyuma enna pannaar summa paathara avan apdi avladhan nammala irundha appame sonna na unukku இப்படி பண்ணுவேன்னு எனக்கு தெரியும் நான் சொல்லிக்கிட்டே இருந்தேன் செஞ்சிட்டேன் பார்த்தியா அதுக்கு தான் சொன்னேன் நேற்றுக்கே ஜோம் பண்ணி 3 முறை எழுப்புனே கொஞ்சமாக உனக்கு அறிவு இருக்கா இந்த பார் என்னை காட்டி கொடுத்துட்ட பார் துரோகி சொல்லியிருப்போம் ஆனால் இயேசு வாயே திறக்கல அமைதியாக இருந்தார் அமேசிங் என்னென்னா இது உண்மையாக என் உள்ளத்தை உருக்குகிற இந்த சம்பவம் அவன் தவறு செஞ்சிட்டான் ஆனால் அதுக்கு முன்னாடி ஆண்டர் என்ன பண்ணார்னா இட்ஸ் ஸோ பியூட்டிஃபுல் ஐ வாண்ட் யூ டு ரீட் திஸ் வர்ஸ் இந்த வார்த்தைகளை நான் வாசிக்கும்படி விரும்புகிறேன் லூக் 22:32 லூக்கா 22:32 கவனிங்க சேட்டன் ஹஸ் ஆல்ரெடி ஆஸ்க் பெர்மிஷன் டு யூ நோ சிஃப்ட் யூ லைக் வீட் பட் ஐ ஹவ் ப்ரேட் ஃபார் யூ தட் யுவர் ஃபெய்த் வில் நாட் ஃபெயில் பின்னும் கர்த்தர் சீமோனே சீமோனே இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறதை போல சாத்தான் உங்களை புடைக்கிறதற்கு உத்தரவை கேட்டுக்கொண்டான் நானும் உன் விசுவாசம் ஒளிந்து போகாதபடி உனக்காக வேண்டிக் கொண்டேன் ஹி செட் இட் ஒன்ஸ் and then he prayed for him avar oru murai avanukku sonnar adutha avanukaga jabithar see so many times we are very quick to pinpoint somebody's mistake but have you ever prayed for them that god will help them to go out of that and save their trouble mattavarudaiya kutta kuttangaande andha kuttatha solradhukku nama mundikolrume adhe velaila
அந்த குற்றத்திலிருந்து அவங்க விடுபட்டு வரணும்ன்றதுக்காக ஜெபம் பண்ணியிருக்கோமா? ஹேவ் யூ ப்ரேட்? நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிறீங்களா? நான் கேட்குறேன், ஹேவ் யூ ப்ரேட் ஃபார் யுவர் டாட்டர் இன் லா? ஹேவ் யூ ப்ரேட் ஃபார் யுவர் மதர் இன் லா? ஹேவ் யூ ப்ரேட் ஃபார் யுவர் சன் இன் லா? ஹேவ் யூ ப்ரேட் ஃபார் யுவர் ஃபாதர், யுவர் ஒய்ஃப், யுவர் ஹஸ்பண்ட்? இஃப் தேர் இஸ் எனி இஷ்யூ, ஹேவ் யூ ப்ரேட் அபவுட் இட்? உங்களுடைய மருமகளுக்காக, மாமியாருக்காக, மாமனாருக்காக, தகப்பனாருக்காக, உங்களுடைய மனைவிக்காக, உங்களுடைய பிள்ளைகளுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணியிருக்கீங்களா? So many times we keep on repeating the issue again and again. அங்கே அவர்கள் செய்துவிட்ட தவறுகளை திரும்ப திரும்ப சொல்லி காட்டிகிட்டே வரும். But we don't pray. ஆனால் அவருக்காக ஜெபம் பண்ணுறோமா? You pray, I tell you, when the whole episode is over, you actually become close to each other. நீங்கள் ஜெபம் பண்ணி பாருங்கள், அந்த பிரச்சனை சேர்ந்தது அந்த தீர்ந்ததுக்கு பின்பாக நீங்கள் இணைப்பு, நீங்கள் அந்த இணைந்திருக்கிற அந்த சேர்க்கையும் அந்த ஒருமைப்பாடும் அந்த ஐக்கியமும் முன்னை காட்டிலும் பலம் உள்ளதாக இருக்கும். ஹல்லேலூயா. உங்களுக்கு ஒரு நல்ல சத்தியத்தை நான் சொல்லிக் கொடுக்குறேன். ஒரு காரியத்தை ஒரு தவறுதலை வந்து நம்ம திரும்ப திரும்ப சுட்டி காட்டுறதுனால நிறைய பேர் மாறவே மாட்டாங்க. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆக்சுவலி தே டோன்ட் சேஞ்ச், தே ஆக்சுவலி பிகம் மோர் ஸ்டபன். அவங்க இன்னும் வன்மம் உள்ளவங்களாக மாறுவாங்களே தவிர அவங்க மாற மாட்டாங்க. தே கெட் இரிட்டேட்டட், அவங்களுக்கு கோபம் வரும். தே ட்ரை டு அவாய்ட் யூ, உங்களை வந்து எப்படியாவது விளக்க பார்ப்பாங்க. தே ஹேட் யூ வித் ஆல் தேர் லைஃப், அவங்க வாழ்க்கை பூரா உங்க மேல ஒரு வெறுப்பை வச்சுட்டு இருப்பாங்க. பட் யூ பின் பாயிண்ட் தேர் மிஸ்டேக், நீங்க அந்த தவற காமிச்சு சுட்டி காமிச்சிட்டு, அண்ட் தென் யூ ப்ரே அபவுட் இட். நீங்க அவங்களுக்கு ஜெபம் பண்ணுங்க. யூ நோ வாட் யூ ஆர் டுயிங் தேர், நீங்க அங்க என்ன செய்றீங்க தெரியுமா? யூ ஆர் லெட்டிங் தி ஹோலி ஸ்பிரிட் டு மினிஸ்டர் டு देम. பரிசுத்த ஆவியானவர் அந்த நபருடைய இதயத்திலே கிரியை செய்ய வழியை உண்டாக்குறீங்க. ஹalleluya, ஹalleluya. தட் இஸ் வாட் ஜீசஸ் டிட். அதான் இயேசு செய்தார். He warned him. அவனை எச்சரித்தார். And then he prayed for him. அவனுக்காக ஜெபித்தார். And the moment he committed that mistake, அந்த தவறை அவன் செய்ததற்கு பின்பாக, Jesus did not remind him again. ஆண்டவராகிய தேவன் இந்த தவறை செய்து விட்டாய் என்று அவனை திரும்ப திரும்ப காமிக்கல. But the Bible says he remembered the words of Jesus and then he began to weep bitterly and feel sorry about it. வேதம் சொல்கிறது, இயேசு சொன்ன வார்த்தைகளை நினைவு கூர்ந்து மனம் கசந்த அழுதான். Jesus said, who will make you remember my words? ஆண்டவராகிய இயேசு என்ன சொன்னார்? என்னுடைய வார்த்தைகளை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறவர் யார்? It's the Holy Spirit. அது பரிசுத்த ஆவியானவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹalleluya. சில வேளை சில காரியங்களை உங்க மனைவிட்டியோ கணவன்ட்டியோ மருமகள்கிட்டயோ நீங்கள் ரொம்ப பேசியிருப்பீங்க, ஆனால் திருப்பி திருப்பி அதை பேசிகிட்டே இருக்கிறதுனால எதுவும் நடக்காது. நீங்கள் அது போல் சொன்னதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்தில் போய், ஆண்டவரே அவர்களுக்கு நல்ல எண்ணத்தை தாரோம்ப்பா, நீர் உணர்த்தும், நீர் பேசும்னு ஆண்டவர்கிட்ட விட்டு பாருங்கள். சரியான நேரத்தில் ஆண்டவர் அவங்ககிட்ட பேசுவார். ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் அடிக்கடி நினைப்பேன், அந்த கெட்ட குமாரன் வந்து தனியாக போய் உட்காந்துருக்கான், அவனுக்கு கெட்ட நண்பர்களோடு சேர்ந்து போய் உட்காந்துருக்கான். அந்த இடத்துல அவனுக்கு நினைவு வந்து தான், எங்கள் அப்பா வீட்டில் நல்ல சாப்பாடு இருக்குது. அங்கே யார் போய் அவனுக்கு பேசினா, யார் போய் அவனை கன்வின்ஸ் பண்ணா, நான் பிலீவ் பண்ணுறேன், இட் இஸ் த ஹோலி ஸ்பிரிட் தட் ரிமைண்டட் ஹிம் ஆஃப் ஹிஸ் ஃபேமிலி தட் ஹி லெஃப்ட். அவனுடைய குடும்பம், அவன் விட்டு வந்த குடும்பத்தை குறித்து அந்த இடத்துல பரிசுத்தாவியானவர் தான் அவனுக்கு நினைவுபடுத்தினான்னு. அவுட் ஆஃப் த ப்ளூ ஹி ரிமெம்பர்ஸ் இஸ் ஓல்ட் லைஃப். ஒன்றும் இல்லாத இடத்திலே திடீர் என்று அவன் தன்னுடைய குடும்பத்தை நினைப்பான். ஆனால் அதை எப்படி நினைச்சு? And then he comes back to the father with a repentant heart. அவன் தன்னுடைய தகப்பனிடத்துக்கு திரும்பி வரும் பொழுது மனம் திருந்தின ஒரு உள்ளத்தோட வரா. Hallelujah. Hallelujah. I tell you, most of the time if we reduce our talking and increase our prayer, the effect will be much more greater. பல வேளைல நம்முடைய பேச்சை குறைச்சி ஜெபத்தை அதிகப்படுத்தணும்னா முடிவு நன்மையாய் முடியும் நான் நினைக்கிறேன். Hallelujah. நிறைய பேர் நீங்க ரொம்ப பேசிட்டே திருப்பி திருப்பி சொன்னா உங்களுக்கு ஜெபம் பண்ண வேண்டியதாயிரும். இல்ல, அந்த ஐயா உங்களுக்கு ஜோம் பண்ணுவார், இந்த அம்மாவுடைய வாயை கொஞ்சம் அடக்காண்டவரேன்னு. அதே இது நீங்கள் பேச்சை குறைச்சிட்டு அது ஐயாவுக்காக நீங்கள் ஜோம் பண்ணா கர்த்தர் அவரை உணர்த்துவார். ஹல்லேலூயா. நீங்கள் ரொம்ப திருப்ப திருப்ப அந்த கோபத்தை மூட்டிக்கிட்டே இருந்தீங்கன்னா அவர் எப்படி ஜோம் பண்ண ஆரம்பிச்சிருவார்? ஆண்டவரே எனக்கு வேறு மனைவியை காட்டும், அவர் ஜபம் வேறு மாதிரி மாறிடும். அவரது ஜபத்தை செய்கிறக்கு முன்னாடி நீங்கள் அவருக்காக நீங்கள் ஜோம் பண்ணுங்கள், பேச்சை குறைங்க. சும்மா சொன்னதே திரும்ப 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 சொன்னால் கோபம் எல்லாருக்கும் வரும். அந்த ஆத்திரம் மூட்டி நம்ம வந்து ஐக்கியத்தை வளர்க்கவே முடியாது. ஐக்கியம் வேணுமா? ஒரு முறை சொல்லிட்டா விட்டுருணும். சில பேர் இதில் ஒரு கொண்டாட்டம், குற்றத்தை கண்டுபிடிச்சி திருப்ப 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 சொல்லி பாருங்கள், எவ்வளோ பொறுமைசாலிக்கும் கோபம் வரும். இஃப் யூ ரிப்பீட் அ மேட்டர், இட் வில் செப்பரேட் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ். காரியத்தை திரும்ப திரும்ப, குற்றத்தை திரும்ப திரும்ப சொல்லும் பொழுது அது நல்ல நெருங்கின நண்பர்களை கூட பிரிச்சிடும். தேர்ஸ் எ நைஸ் ஸ்டோரி இன் த புக் ஆஃப் ரூத்.
ரூத்துல ஒரு அருமையான சம்பவம் அங்க இருக்குது. The mother in law wanted her daughter in law to do something. இந்த மாமியார் தன்னுடைய மருமக்கள் இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பினார். What is the requirement? அங்க என்ன செய்த காரியம் என்றால் Go back to your house. அவள் சொல்றார் உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் திரும்பி போய் விடுங்கள். First time she says in Ruth 1:8-9. முதலாவது ரூத் 1 அதிகாரம் 8 9 வசனங்களிலே அவள் சொல்றாள் Go to your mother's house. உன்னுடைய தாய் வீட்டுக்கு திரும்பி போங்க. What is the response? அவர்கள் ரெண்டு பேரும் இதற்கு என்ன பதில் சொன்னார்கள்? They say no, we will come with you. அவர்கள் சொல்றாள் அல்ல நாங்கள் உங்களோட கூட வருவோம். Again the mother in law says. திரும்பவும் அந்த மாமியார் சொல்றார் In verse 11 turn again my daughters go back. நீங்கள் ஏன் என்னோட வருகிறீர்கள் நீங்கள் திரும்பி போய்விடுங்கள் என்று சொல்கிறார். What is the response? அதற்கு அவர்கள் என்ன பதில் சொல்கிறார்கள்? Orpah leaves, Ruth cleaves to the mother-in-law. Orpah தாய் மாமியாரை விட்டு போய்விடுகிறாள், ரூத் அவளோட கூட இருக்கிறாள். This lady goes the third time. இப்பொழுது மூன்றாவது முறையாக நகோமி இந்த காரியத்தை சொல்கிறாள். ரெண்டு முறை சொல்லிட்டாங்க கூட வேண்டியதா, மூணாவது முறை திரும்ப போங்க 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 மூணாவது third time she says in verse 15. 15வது வசனத்துல மீண்டும் ஒரு முறை சொல்கிறாள். Go after your sister-in-law. உன்னுடைய சகோதரி பின்னாடி நீ போ என்று சொல்கிறாள். Verse 16 Ruth says. 16வது வசனத்திலே வரும்பொழுது ரூத் சொல்கிறாள். Do not entreat me to leave you. நான் உம்மை பின்பற்றாமல் உம்மை விட்டு திரும்பி போவதை குறித்து என்னோட பேச வேண்டாம். ரெண்டு முறை சொல்லிட்டீங்களே, விடுங்க இனிமே என்ன பண்ண மாட்டேன், அவங்கள விட்டு போற மாதிரி இல்ல. Do not entreat me. நீங்க தயவு செய்து இதை குறித்து பேசணும். Continue verse 18. அங்கே 18வது வசனத்தை நீங்கள் பார்ப்பீர்களானால் when she saw that she was steadfastly minded to go with her she left speaking to her. அவள் தன்னோடே கூட வர மன உறுதியாக இருக்கிறதை கண்டு அப்புறம் அதை குறித்து அவளோட ஒன்றும் பேசவில்லை. எல்லாரும் சத்தமா சொல்லுங்க, ஒன்றும் பேசவில்லை. ஒன்றும் பேச இதுதான் மந்திரம் இன்னைக்கு. என்னது அப்புறம் ஒன்றும் பேசவில்லை பேசவில்லை. இதை நீங்கள் தப்பாக விளங்கி கொடுக்கூடாது. இனிமேல் உங்கள்கிட்ட எதுவுமே நான் பேச மாட்டேன். இது சில பேருடைய மந்திரம். நான் சொல்லதை நீ செய்யலை, இதுக்கப்புறம் என்ன பண்ண மாட்டேன், அவ்வளோதான். இப்போ ஒரு மூலையில் போய் உட்காந்துக்க வேண்டியது, எதுவும் பேச மாட்டேன். அப்படி போடல, அங்கே அதே காரியத்தை திரும்ப பேச மாட்டேன், அவ்வளோதான். சில பேருக்கு இப்படி தான், நான் சொல்கிறத செஞ்சால் செய், இல்லட்ட உனக்கு எனக்கு பேச்சுவார்த்தையே வேணாம் போ. See, this is not the way. If you want unity, don't repeat the matter, let it go. இந்த ஐக்கியத்தை காப்பாற்ற வேண்டுமானா நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன, இந்த தவறுகளை திரும்ப திரும்ப சொல்லிடக்கூடாது. Don't irritate one another. ஒருத்தரை ஒருத்தர் கோபப்படுத்தக்கூடாது. See, there are so many times I have shared a lot of things and wanted my wife to do certain things. பல வேளைகளில் என்னுடைய மனைவி இந்த காரியத்தை செய்ய வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு எனக்கு இருக்கு. And then I have shared it with her. அவட்ட நான் சொல்லுவேன் இது எனக்கு வேணுமா இப்படி செய்யுமா. One time, two times, you do it. I want you to do this. I want you to do this. ஒரு தடவை ரெண்டு தடவை நீ இப்படி செய்யணும் இப்படி செய்து நல்லதுமா இப்படி செய்யணும்னு நான் சொல்லுவேன். And sometimes I found that she is not happy. She is not agreeing with me. சில வேளைகளில் நான் கவனிக்கிறது என்ன, அவங்களுக்கு அது பிடிக்கலை, நான் சொன்ன காரியத்தில் எங்கள் ரெண்டு பேருக்கும் ஒருமை இல்லை, ஒருமைப்பாடு இல்லை. தட் இஸ் இட், ஐ லீவ் இட் டு ஹர் அண்ட் தென் சே ஓகே ஐ ப்ரே அபவுட் இட் அண்ட் இஃப் காட் வாண்ட்ஸ் யூ டு டூ இட் தென் யூ கேன் டூ இட். தட்ஸ் இட், தி பால் இஸ் இன் யுவர் கோர்ட். அதுக்கு பிறகு நான் அதை விட்டுருவேன். நான் விட்டுட்டு என்ன ஜெபம் பண்ணுவேன், ஆண்டவரே அவருக்கு சித்தம்னா நடக்கட்டும், அதுக்கு பற்றி ஒன்று வேணும். அண்ட் இட்ஸ் அமேசிங், சம்டைம் ஐ ஃபர்காட் அபவுட் இட் பட் சடன்லி அவுட் ஆஃப் ஹர் ஓன் இன்ட்ரெஸ்ட் ஷீ திங்ஸ் அபவுட் இட் அனலைசஸ் இட் and then she does it more than I asked her to do. ஆனா சில வேளை நடக்கிற காரியம் என்ன, நான் அதை பேசாம விட்டு கொஞ்ச நாள் கழிச்சு பார்க்கும்பொழுது அவங்களுக்குள்ளே அந்த சிந்தனை வந்து நான் எதிர்பார்த்ததுக்கு மேலாக சிறப்பாக அந்த காரியத்தை அவங்க செஞ்சிருப்பாங்க. அதான் ஐக்கியம். ஆமென். சும்மா தொந்தரவு பண்ணிட்டு இருக்கிறதுல, ஒரு கணவன்ட்டு ஒரு காரியத்தை சொல்றீங்க இப்படி செய்யலாம், அவர் சொல்ற கொஞ்சம் பொறுத்துருமா, பொறுத்துரு இப்ப வேண்டாம் சொல்றாரா, விட்டுருங்க சும்மா போய் செய்ய செய்ய செய்யுனா சிம்சோன் கதையாயிரும். ஒரேடியாக தொந்தரவு போனா போ, ஒன்று வேணாம் போ வச்சுக்கோ போ, கண்ணு பிடுங்கினா கூட பரவாயில்ல, குருடனாக வேணாம் செத்து போகிறேனே தவிர உன்னோட வாழ வேணாம், அவ்வளோதான். எல்லாத்தையும் சீக்கிரட்டை சொல்லிட்டு விரக்தி ஆகிட்டான். சி யூ லாஸ்ட் த பர்சன், த கிரேட்டஸ்ட் கை இன் த வேர்ல்ட் யூ லாஸ்ட் ஹிம். ஒரு நபரை நீங்கள் இழந்து போகிறீங்க, ஒரு நல்ல பெருமதி மிக்க ஒரு நபரை நீங்கள் இழந்து போகிற ஆபத்து அங்கே இருக்கிறது. தயவு செய்து நீங்கள் ஐக்கியத்தை விரும்புவீங்களானா குடும்பங்கள் இதை செய்யவே செய்யாதீங்க.
Don't try to take, you know, a place where you force somebody down their throat and get your things done. Oruthana koravalaya pidichu nasichu idha senje aaganonu kalutha pidichu thalra vela venda. You are the loser. Appadi seivomala ilandu poravanga naama tha irupom. Thayu seidhu seiyadhinga. மாமனாரோ மாமியாரோ அப்பாவோ அம்மாவோ அந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. சொல்றீங்களா சொல்லிட்டு விட்டுருங்க. கர்த்தர் அதை நிறைவேற்றுவார். ஆமென். தேவனுடைய சமூகத்தில் கொண்டு போய் ஆண்டவரே இந்த காரியம் சித்தமான நிறைவேற்றும், இந்த திட்டத்தை உங்களுடைய சித்தத்தின்படி நிறைவேற்றும், கர்த்தர் செய்வார். ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணீங்க அப்புறமா நாமளே கெடுதியை விளைவிச்ச மாதிரி ஆகிடும். தேவன் நம்மை விட பெரியவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. சொல்லுங்க. மனுஷன் செய்கிறத காட்டிலும் ஆண்டவர் செய்வாரா செய்ய மாட்டாரா? சில பேர் ஆச்சரியமாக இருக்கும். இந்த அம்மா விசுவாச தாய், இந்த அம்மா சொல்கிறாங்க என் கூட இருக்காது நீ போ போ போ. இந்த அம்மா ஐடியா மூணு முறை ஒரே காரியத்தை சொல்கிறாங்க, ஆனால் அவள் போக மாட்டேன் நிற்கிறான். அவ்வளோதான், இனிமேல் நான் அவங்ககிட்ட பேச மாட்டேன், அதை கருத்துட்ட கருத்தில் விட்டுறேன். கடைசியில் பார்த்தா அந்த ரூத் மூலமாக தான் இவள் குடும்பமே ஆசீர்வதிக்கப்பட்டது. ஆமென். அவளுடைய தீர்மானம் தேவனுடைய தீர்மானமாகவே இருந்துச்சு, அது நமக்கு தெரியாது. யூ அண்டர்ஸ்டாண்ட் டாக்கிங் அபவுட் இஸ் இட்ஸ் அ டீப் சப்ஜெக்ட். யூ மே ஹேவ் லாட் ஆஃப் க்வெஸ்சன்ஸ் பட் திஸ் இஸ் த கான்செப்ட். இது பெரிய விஷயம். இந்த சாதாரணமான காரியங்களை நாம் இப்பொழுது பேசிக்கொண்டு இருக்கிறது. இதை குறித்து உங்களுக்கு பல கேள்விகள் இருக்கலாம், ஆனால் செய்ய வேண்டிய காரியம் இதுதான் என்பதை நீங்கள் உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்பர் 1, ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹை மைண்டட்னஸ். முதலாவது நான் சொன்ன பெருமையான மேட்டுமையான எண்ணங்கள் இருந்து கீழே இறங்குங்க. நம்பர் 2, ஸ்டாப் ஹார்பிங் அபவுட் மிஸ்டேக்ஸ் இன்சிஸ்டன்ட்லி. நீங்க தொடர்ந்து அந்த தவறுகளை சுட்டி காட்டுறதை நிறுத்திக் கொள்ளுங்க. நம்பர் 3, மூன்றாவது ஹீப்ரூஸ் 10:16-17. எபிரேயர் 10:16-17 வசனங்கள். This is the covenant that I will make with them after those days, says the Lord. And it continues, I will go to verse 17. And their sins and iniquities will I remember no more. எபிரேயர் 10:16-17 வசனங்கள். அந்த நாட்களுக்கு பின்பு அவர்களோட பண்ணும் உடன்படிக்கையாவது என்னுடைய பிரமாணங்களை அவருடைய இருதயங்களில் வைத்து அவைகளை அவருடைய மனதில் எழுதுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதை உரைத்த பின்பு அவர்களுடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பதில்லை என்பதை சொல்லுகிறார். ஓகே. நவ தி தேர்ட் தாட் இஸ் ஸ்டாப் ஹார்பரிங் ஈவில். மூன்றாவது காரியம், நடந்துவிட்ட தவறுகளை இருதயத்தில் காத்து வைக்காமல் இருங்கள். Stop harboring evil. நடந்து விட்ட பல தவறுகள் இருக்கு, அதை தொடர்ந்து இருதயத்தில் வச்சிட்டு இருக்காதீங்க. This verse starts with God the Father trying to make a covenant with his people. பிதாவாகிய தேவன் தம்முடைய ஜனங்களோடு உடன்படிக்கை செய்ய விரும்புகிறதை குறித்து இந்த வசனம் சொல்கிறது. In other words, brokering a relationship. மீண்டும் அந்த உறவானது சேர்ந்து வர வேண்டும் என்று ஒரு ஐக்கியத்தை கட்டி எழுப்ப விரும்புகிறதை குறிக்கிறது. That is the covenant. இதுதான் உடன்படிக்கை. Now, in order for the covenant to materialize, what does God do? இந்த உடன்படிக்கையானது செயல்பாட்டிற்கு வருவதற்கு தேவனாய கர்த்தர் எதை செய்ய விரும்பினார்? The Bible says their sins and iniquities I will remember no more. அவருடைய பாவங்களையும் அவருடைய அக்கிரமங்களையும் நான் இனி நினைப்பது இல்லை. அல்லேலூயா, அல்லேலூயா. சொல்லுங்க, நம்ம உறவுகளில் பாவங்கள், அக்கிரமங்கள், தவறுகள், குறைவுகள் இருக்கா இல்லையா? இருக்குன்றவங்களும் ஒரு அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. மற்றவங்களாம் அதை பார்த்தாப்பே செய்யாதவங்க போல ரொம்ப நல்லவங்களா இருக்கீங்க. தவறுகள் என்ன இருக்கு? அறிஞ்சு அறியாம அவசரத்தில் தவறுகள் இருக்க தான் செய்யுது. அன்லெஸ் அண்ட் அன்டில் வி ஆர் இன் த ஃப்ளஷ், we are prone to mistakes. நாம் மாமிசத்திலே இருக்கிற வரைக்கும் இந்த பாவமும் குற்றமும் இருக்கு. But we have a choice. ஆனா இங்க நமக்கு ஒரு தேர்ந்தெடுப்பு இருக்குது. In order to strengthen the covenant, what you should do is do not remember the sins and iniquities of the past. அந்த உடன்படிக்கையை நிறைவேற்றும்படிக்கு அக்கிரமங்களையும் பாவங்களையும் நினையாதிருங்கள். Let it go. அதை விட்டுருங்க. போ. Dump them soon. அதை அப்படியே புதைத்து போடுங்க. அதை அழிச்சிருங்க, அதை குப்பையில் போட்டுருங்க. திரும்ப திரும்ப அதை கொண்டு சேர்த்து வைக்காது. There are some people who have a strange love for old things. சில ஆட்களுக்கெல்லாம் அந்த பழைய காரியங்கள்னு சொன்னால் பழைய ஜாமங்கள்னா ரொம்ப பிடிக்கும். Old things, they love it very much. அவங்க பழைய பழைய அந்த ஜாமங்கள்லாம் பாதுகாப்பு வச்சுருப்பாங்க. In our country, especially in Tamil Nadu, in every house there is a space in every house created called the shelf. தமிழ்ல பரணன்னு சொல்லுவோம் பாத்தீங்களா. நம்ம தமிழ்நாட்டில் எல்லா வீட்லயும் பாருங்க ஒரு பரன் இருக்கும் மேல. திஸ் பரனை திறந்து பார்த்தீங்கன்னா அதில் பாதி முக்காவாசி பொருள் உருப்படாத பொருளாக தான் இருக்கும். பார்த்துருக்கீங்களா?
வேலை செய்யாத ஒரு மிக்ஸி 40 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கினது இருக்கும், அது தூக்கி மேலே வச்சு நீங்கள் ரிப்பேர் கொண்டு போனீங்கன்னா எங்கே இதுக்கு மோட்டரே கிடைக்காது, இந்த மாடலே போய் போச்சுனாலும் பரவாயில்லப்பா மேலே வைப்பாங்க. அதை எப்படி தூக்கி குப்பையில் போடுறது? அந்த பிளாஸ்டிக் என்னாலகான பிளாஸ்டிக் அது, அது மேலே கிடக்கும். இந்த கிரைண்டரு எப்போவுமோ ஒன்று ஓடாமல் போயிருக்கும், அதை கரெக்டாக வச்சுருப்போம் மேலே, விட மாட்டோமே, தூக்கி வச்சுருக்கோம். பீரோவை திறந்து பாருங்கள், எத்தனை துணி குட்டையாக போனது, சுருங்கி போனது, கிழிஞ்சு போனது, மக்கி போனது, சாயம் போனது, கரெக்டாக அடுக்கி வச்சுருப்போம் பாருங்கள். உள்ள புதுசு வாங்குறது வச்சா கூட இடம் இருக்காது, வேறு பீரோ வேணால் வாங்கு, இதில் இருக்கிறது எடுக்க மாட்டேன். அந்த பழைய பொருட்கள் மேலே அவ்வளோ ஒரு அலாதி பிரியம், அது எந்த நிலையில் வாங்கணும் அது அப்படியே இருக்கட்டும், யார் போட அது பரவாயில்ல, போராட்டி பரவாயில்ல, அது இருக்கட்டும். யூ கீப் ஸ்டோரிங் 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 சேர்த்து சேர்த்து அதை வச்சுருப்பாங்க. மை சிஸ்டர் இன் யூஎஸ் ஷி யூஸ் டு சே இட் சீம்ஸ் தேர் இஸ் அ ஃபிலாசபி தேர் ஷீ சேஞ்ச் வென் ஷி வென் ஃப்ரம் ஹியர் யூனோ ஸோ ஷீ சேயிங் நவ் தெர் இஸ் அ ஃபிலாசபி தட் ரன்ஸ் அரவுண்ட் இன் யூஎஸ் தே சே இஃப் யூ டோன்ட் யூஸ் அ பர்டிகுலர் திங் ஃபார் மோர் தென் 6 மந்த்ஸ் chances are you will never use them again. பாருங்க அமெரிக்க தேசத்துல சொல்வாங்க 6 மாசத்துக்கு இந்த பொருளை நீ பயன்படுத்தலைன்னா இனிமேல் நீ அதை பயன்படுத்த போறது இல்லை, அவ்வளவுதான் சொல்றாங்க. அப்படி யோசித்து பார்த்தா நிறைய உண்மையா தான் இருக்குது. வீட்டில் ஒரு வண்டியை யூஸ் பண்ணாமல் 6 மாசம் நிறுத்தி வைங்க, அது நீங்க ஜென்மத்துக்கு ஓட்ட மாட்டீங்க, அது அப்படியே துரு பிடிச்சி ஒன்றும் இல்லாமல் தூசி படிஞ்சு கிடக்கும். சில பேருக்கு இதில் ஒரு கொண்டாட்டம் வேறு, இந்த தூசி ஒற்றையோட வாழ்ந்தாதான் அவங்களுக்கு ஒரு இன்பமா இருக்கும். பார்த்துருக்கீங்களா அந்த சாக்ஸை பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஓசியில் கொடுத்தா கூட பிச்சைக்காரனோட வாங்க மாட்டான், அவனே ஏமா இவ்வளோ கஷ்டப்படுங்க நானே வாங்கிட்டு வந்துருப்பேனேன்னு சொல்லுவான். சில வீட்டில் பிளேட்டுங்க இருக்கும் பாருங்கள், நாய்க்கு சாப்பாடு போட்டால் கூட அது சாப்பிடாமல் போயிடும், அந்த மாதிரி ஒக்குட்டு நெளிஞ்சு உடஞ்சி ஓட்ட உளுந்து அதை வச்சுருப்போம் பாருங்கள் கரெக்டாக கிச்சனில் கொண்டு, அதை விட மாட்டோமே, தூக்கி போட மாட்டோமே. எப்படி இந்த பழைய பொருட்கள் மேலே நமக்கு ஆசை இருக்கிற மாதிரி நிறைய பேர் வாழ்க்கையில் நிறைய பழசை வச்சுருக்காங்க. இந்த பழைய லெட்ஜரு, நீ என்ன பேசினாய், அதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஆனால் என்ன எதிர்பார்ப்பாங்கன்னா, இங்கே வந்து அந்நிய பாஷையில் குதிப்பாங்க, ஆண்டவரே எங்களை ஒருமையாய் ஒற்றுமையாக கட்டுமாண்டவரே. ஆனால் முதல்ல போய் அதை போய் குப்பையில் போடு போய். இன்றைக்கி உங்கள் வீட்டுக்கு எல்லாருக்கும் ஒரு பழைய பேப்பர் கடைக்காரன் வரப்போகிறான், என்ன பண்ணணும் அதில் இந்த பழைய கதையெல்லாம் என்ன பண்ணும், சரக்கை போட்டுருங்க அதில் போட்டுருங்க. பழைய சரக்கை வச்சுட்டு நீங்கள் வந்து புதிய உறவுகளை கட்டவே முடியாது. சொல்லுங்கள் இங்கே யாராவது நான் தவறே செய்யலை பாஸ்டர், ஒரு பர்ஃபெக்ட் ஹஸ்பண்ட் யாராவது இங்கே இருக்கீங்களா, கை தூக்குனீங்க உங்களுக்கு லைஃப் நீங்கள் முடிஞ்சு போச்சு, உங்கள் சாட்சி இன்னோடு கெட்டு போயிடும். இங்கே சொல்லுங்கள் யாராவது ஒரு சகோதரி, நான் பர்ஃபெக்ட் வைஃப், உங்களுக்கு சிரிப்பு தான் வருது, சொல்ல முடியாது பாருங்கள். எல்லாருக்குள்ளேயும் தவறுகள் இருக்குது இல்லை. நான் இன்றைக்கி வெள்ளையும் சொல்லியும் போட்டு இவ்வளோ ஜம்முன்னு பேசுகிறேன், ஆனால் என் மனைவிட்ட கேட்டால் என்னுடைய குறைகள் எவ்வளவோ இருக்குது, எவ்வளவோ தவறுகள் செய்திருக்கிறேன். சில நினச்சோம் எனக்கு கண்ணீர் வந்துடும், சில தடவை சார் நம்மளாக அப்படி நடந்துக்கிட்டோம், இங்கே வந்து இந்த மாதிரி பயங்கரமாக வர்ஷிப் நடத்தி பிரசங்கம் பண்ணுறோம், இப்படி நடத்திட்டோமே, இப்படி ஒரு வார்த்தையை பேசி நினச்சாலே கஷ்டமாக இருக்குது. நான் சொன்னேன் இந்த ஒருவரோடு ஒருவர் உறவுகளை நம்ம நல்ல இன்பமாக கட்டணும்னா இந்த பழசை விட்டுருங்க. இந்த பழசையே பேசி என்றைக்கோ ஒரு நாள் ஒரு வார்த்தை சொல்லியிருப்பாங்க, அது எந்த சூழ்நிலையில் எந்த மனநிலையில் சொன்னாங்கன்னு நம்மளுக்கு தெரியாது, அதையே பிடிச்சிக்கிட்டு அப்படியே அதை வச்சே ஒரு கோட்டை கட்டணும்னா யூ ஆர் நாட் பில்டிங் ரிலேஷன்ஷிப், யூ ஆர் பிரேக்கிங் இட். அப்படி செய்கிற பொழுது நீங்கள் உறவுகளை கட்டி எழுப்புறவர்களாக அல்ல, உறவுகளை சிதைக்கிறவர்களாகத்தான் இருப்பீர்கள். கெட் த ஈவில் அவுட் ஆஃப் தட் சிஸ்டம். உங்களுடைய அந்த வாழ்க்கை முறையில் இருந்து இந்த தவறான காரியங்களை விலக்கிருங்க. That's why the Bible says, do not pour new wine into old bottles and old wine into new bottles. அதனால தான் வேதம் சொல்லுது, புதிய திராட்சை ரசத்தை பழைய திருத்தியுள்ள வார்த்தை வைக்காதீங்க என்று சொல்லப்பட்டிருக்கு. Don't do that. அதை செய்யணும். If you do that, it will spill. அதை செய்வீர்களானால் அந்த ரசம் சிந்தி போகும், அது திருப்தியையும் கிழித்து விடும் என்று சொல்ல, இட் பிகம் யூஸ்லெஸ், அது பிரயோஜனமற்றதாய் போய்விடும். See, the moment you learn to flush the unnecessary, flush all the muck, flush all the mistakes, sooner you will actually grow into new health and new life.
தவறான காரியங்கள் அந்த உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த சிந்தனைகள் மற்றவங்களை கூட்ட குறைகளை சேர்த்து வச்சிருக்கிறது எல்லாத்தையும் விலக்கி விட்டோம்னா புதிய இருதயம் உள்ளவர்களாய் நாம் புதிதானவர்களாய் நடந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. யூ கேன் என்ஜாய் லைஃப் இன் தி ஃபுல்னஸ். அப்பொழுது நாம் வாழ்க்கையை பரிபூர்ண சந்தோஷத்தோட அனுபவிக்க முடியும். யூ see Jesus the Bible says was going around doing good. ஆண்டவராய் இயேசு நன்மை செய்கிறவராக சுற்றித் திரிந்தார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். Everywhere he was doing good. அவர் எல்லாருக்குமே நன்மை செய்து கொண்டிருந்தார். But there was a crowd going behind him. ஆனால் அவருக்கு பின்பாக ஒரு கூட்டம் போய் கொண்டே இருந்தது. They were finding fault in every good deed he did. ஆண்டவர் எந்த நன்மை செய்தாலும் என்ன நன்மையான காரியம் செய்தாலும் அதுல ஒரு குற்றத்தை கண்டுபிடிக்கவே அவர்கள் போய் கொண்டிருந்தார்கள். 3 passages I will say. 3 பகுதிகளை நான் சொல்ல முடியும். Luke 13:14. லூக்கா 13 அதிகாரம் 14 15 வசனங்கள். Matthew 12:10. மத்தேயு 12:10. John 9:14. அதே போல யோவான் 9:16. In all these 3 instances, இந்த 3 சம்பவங்களிலுமே Jesus healed people on the Sabbath day. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஓய்வு நாளிலே சுஸ்தமாக்கினதை படிக்கிறோம். But there was a crowd that was going after him. They did not praise and glorify God for the good things he did. ஆனால் இயேசுவுக்கு பின்னாக போய் கொண்டிருந்த கூட்டங்களிலே ஒரு சில பேர் ஆண்டவர் செய்த இந்த நன்மையான காரியத்தை பாராட்டவில்லை. Instead they were only looking forward to find a fault in him, saying it was a good miracle but on a bad day. அவர்கள் சொன்னது என்ன? ஆண்டவரிடத்தில் ஒரு குற்றத்தை கண்டுபிடித்தார்கள், நல்ல காரியம் செய்தார், ஆனால் சரியான நாளிலே அதை அவர் செய்யவில்லை. Therefore they could not build a good relationship with him. உண்மையான அர்த்தம் என்ன? இயேசுவோடு கூட சரியான உறவை, நல்ல உறவை கட்டி எழுப்ப அவர்கள் விரும்பவில்லை. I tell you, throw the bad out and take the good things. அங்கே தவறான காரியங்கள் இருந்தால் அதை தள்ளிவிட்டு நன்மையானவற்றை மாத்திரம் எடுத்துக்கொள்ளுங்கள். If you are not careful in this thing, you will even find fault with Jesus. பாருங்க, இந்த காரியத்துல நம்ம சரியா இல்லைன்னு சொன்னா இயேசு மேலேயே கூட நம்ம குற்றத்தை கண்டுபிடிச்சிருவோம். சொல்றது புரியுதா உங்களுக்கு? நீங்க உங்க குற்றத்தை வந்து மனைவிட்டியோ கணவன்ட்டியோ அப்பாட்டியோ அம்மாட்டியோ மாமனாட்டியோ மாமியாட்டியோ கண்டுபிடிக்க வேண்டியது இல்லைங்க, இயேசுட்டே கண்டுபிடிச்சிருவீங்க. நீங்க எதை பார்க்கணும்னு சொன்னா நன்மையை பார்க்கணும். நன்மையை பார்க்க தெரிந்தா நான் சொல்லுவேன், நம்முடைய உறவுகள் இன்பமான உறவாய் மாறும். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. என்ன ஒரு நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லாமே. Praise the Lord. Last one, Kadesia, but a very important one. நான்காவது, அதுவும் மிக முக்கியமான காரியத்தை சொல்ல விரும்புகிறேன். First I said step down from high mindedness. நான் முதலாவது சொன்னேன், மேட்டிமையான பெருமையான எண்ணங்களை விட்டுவிடுங்கள். Number 2, stop harping about mistakes incessantly. தொடர்ந்து நடந்துவிட்ட தவறுகளை சுட்டிக்காட்டாதிருங்கள். Number 3, stop harboring evil in your heart. நடந்துவிட்ட தவறுகளை உங்களுடைய இருதயத்திலே காத்து வைக்கிற அந்த குற்றத்தை செய்யாதிருங்கள். Number 4, நான்காவது, Luke 9:49-56. லூக்கா 9 அதிகாரம் 49-50 வரை உள்ள வசனங்கள். Verse 49 and 50 I will read first. நான் முதல்ல அதை வாசித்து விடுகிறேன், 49:50. Master, we saw one casting out devils in thy name and we forbid him because he followeth not with us. And Jesus said unto him, forbid him not, for he that is not against us is for us. ஐயரே, ஒருவன் உம்முடைய நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறதை நாங்கள் கண்டு அவன் எங்களுடனே கூட உம்மை பின்பற்றாதவன் ஆனபடியால் அவனை தடுத்தோம் என்றான். அதற்கு இயேசு, தடுக்க வேண்டாம், நமக்கு விரோதியாய் இராதவன் நமது பட்சத்தில் இருக்கிறான் என்றார். Okay, this is a nice passage. இது ஒரு அருமையான வேத பகுதி. The fourth thought, I will give you the thought then explain that. இந்த நான்காவது காரியத்தை சொல்லி இதை நான் உங்களுக்கு விளக்கி சொல்ல விரும்புகிறேன். The fourth thought is stay away from high-handedness. உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை பயன்படுத்துகிறதிலே கட்டுப்பாடு உள்ளவர்களாக இருங்கள். ஸ்டே அவே ஃப்ரம் ஹை ஹேண்டட்னஸ். உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தும் பொழுது கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள். The disciples of Jesus are watching a group, you know, where they are also using the name of Jesus and performing miracles. இந்த சீஷரானவர்கள் ஒரு காட்சியை பார்க்கிறார்கள். அங்கே இருக்கிற ஒரு கூட்டத்தார் இயேசுவின் நாமத்தை சொல்லி அற்புதங்கள் நடந்து கொண்டிருக்கிறது. They immediately go to him and say, you know who we are the disciples of Jesus. இவர்கள் அவரிடத்தில் போய், நாங்க யார் தெரியுமா, நாங்க தான் இயேசுடைய சீஷர்கள். We have got the copyrights for using Jesus name. இயேசுடைய நாமத்தை பயன்படுத்துறதுக்கு எங்களுக்கு மட்டும் தான் அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு. So you should not use the name of Jesus. Stop it. ஆகவே நீங்க இயேசுடைய நாமத்தை சொல்ல கூடாது, ஆகவே தயவு செய்து நிறுத்துங்கள் என்றார்கள். And they come and report this wonderful thing to Jesus. ஓ, இத வந்து இயேசுவிடத்துல சொல்றாங்க. Oh, we stopped him. அவங்க இப்படி செய்தாங்க, நாங்க போய் நிறுத்திட்டோம். Jesus said, why are you doing that?
ஆண்டவர் கேட்டார் ஏன்ப்பா அப்படி செய்தீங்க he is not against us and therefore he is for us also எங்களுக்கு அவன் விரோதியா இல்லன்னு சொன்னா அவன் நம்ம பட்சத்துல தான் இருக்கான் that's what jesus said don't try to use your power and authority and try to dominate everyone அங்க ஆண்டவர் சொன்னது என்ன உங்களுக்கு உள்ள அதிகாரத்தை பயன்படுத்தி மற்றவர்களை உங்களுக்கு கீழே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று செய்யாதிருங்க immediately later they go to the village of samaritans அதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் பார்த்தா அடுத்து சமாரியாருடைய பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்க வேண்டிய வேளை வருகிறது and when jesus sent them to prepare the place the samaritans saying no we are not going to give entry to jesus அவர்கள் சமாரிய பட்டணத்துக்குள்ள பிரவேசிக்கிறதுக்கு அந்த சமாரிய கிராமத்தார் இடம் கொடுக்கவில்லை What did these people do? இவங்க என்ன சொன்னாங்க? They said, "Jesus, how dare they don't open the space for you?" அவர்கள் இயேசுவை பார்த்து உமக்கு இடம் கொடுக்காமல் இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தைரியம்? Therefore, bring down fire from heaven like Elijah and consume them. எலியா செய்தது போல வானத்திலிருந்து அக்கினியை இறக்கும் அப்படிங்கறாங்க. Jesus said, "What kind of spirit are you having?" இயேசு அவர்களை பார்த்து கேட்டார், "உங்களுக்குள்ள என்ன ஆவி இருக்கு?" Why are you behaving like this? நீங்கள் ஏன் இப்படி நடந்து கொள்கிறீர்கள்? In the garden of Gethsemane when Jesus was captured, அங்கே எஸ்தமனே தோட்டத்தில் இயேசு கைது செய்யப்பட்ட பொழுது, immediately Peter takes and severs the ear of the servant of the பேதுரு வாளை எடுத்து அந்த மல்குஸ் என்ற வேலைக்காரனுடைய காதை வெட்டி விடுகிறான். Jesus said, "What are you doing?" ஏசு அவனை பாத்துக்கிறான், "என்னப்பா செய்ற?" Don't you know that if I ask my father he will send me 12 legions of angels right now. நான் இப்பொழுதே என்னுடைய தாவை நோக்கி வேண்டிக்கொண்டா அவர் 12 லேயோனுக்கு அதிகமான தூதரை அனுப்ப மாட்டாரா? I did not come to destroy people I came to give them life and save them. நான் ஜனங்களை அழிக்கும்படி வரலப்பா அவங்க வாழ்க்கையை கட்டி எழுப்பும்படி தான் வந்திருக்கேன். What does that mean? அவருடைய அர்த்தம் என்ன? See if you want to build relationship seriously The fourth and the most important thing is stay away from high-handedness. நீங்க இந்த ஐக்கியத்தை கட்டி எழுப்பணும் ஒருமைப்பாட்டை காத்துக்கொள்ளணும்னு விரும்பினா உங்களுக்குள்ள அதிகாரங்களை பயன்படுத்துற விஷயத்துல ஜாக்கிரதை உள்ளவங்களாலும் கட்டுப்பாடும் நடத்தணும். If you have no control over your authority, you are messing your own life. உங்களுடைய அதிகாரத்தை சரியாக பயன்படுத்த தெரியாவிட்டா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளேயே ஆபத்தை நீங்கள் கொண்டு வந்து விடுவீர்கள் you must understand that everyone in this room has some powers of individuality இந்த இடத்துல உட்கார்ந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஒவ்வொரு தனிப்பட்ட முறையில உங்க ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அதிகாரம் இருக்கிறது அதிகாரம் செலுத்தத்தக்க இடமும் இருக்கிறது you have the power of influence உங்களுக்கு அந்த செல்வாக்கு இருக்கிறது அந்த வல்லமை இருக்கு I will show you a lot of verses but let me just quote that and just move far away நான் வார்த்தைகளை வாசிக்க நேரம் இல்லை நான் சொல்லி கடந்து போக விரும்புகிறேன் in genesis 16:4 ஆதியாகமம் 16:4 in a house where there is no child இந்த ஒரு வீடு இருக்குறது அங்க அங்க குழந்தை இல்லை and hagar comes into the scene she is a bond woman from egypt இந்த ஆகார் என்று சொல்லுகிற எகிப்திய அடிமை பெண் உள்ளே வருகிறாள் and she is very obedient to the mistress அவள் தன்னுடைய எஜமானிக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறாள் and the mistress trusts her and she bears the child of the master இப்பொழுது எஜமானுக்காக இப்பொழுது பிள்ளையை சுமக்கிறவளாக ஆகார் மாறுகிறாள் the moment she became pregnant the bible says she despised her mistress வேதம் சொல்கிறது தான் கருத்தரித்து இருக்கிறதை அவள் அறிந்த பொழுது தன்னுடைய எஜமாட்டியா இருக்கக்கூடிய சாராளை அற்பமாக எண்ணினாள் you know what was she saying அங்க என்ன சொல்ல விரும்பற now you can do nothing to me இப்ப எனக்கு நீங்க ஒண்ணு செஞ்சிர முடியாது you know why நான் யார் தெரியுமா I am carrying the child of the master இப்பொழுது எஜமானுடைய குழந்தையை சுமக்கிறவளாய் நான் இருக்கிறேன் you better be careful with me நீ என்ன குறித்து ஜாக்கிரதையா இரு இவ்வளவு நாள் யார் மன்னினே அடிமை பெண் குழந்தை வந்த உடனே வாய்ப்பு கொடுத்த எஜமாட்டி என்ன பண்ணணுமா இந்த மாதிரி அசட்டை பண்ணுறாங்க சம் பவர் சம் அட்வான்டேஜ் தே ட்ரை டு ஓவர் டூ இட் ஒரு கொஞ்சம் அதிகாரம் அங்கே கொஞ்சம் அவங்களுக்கு ஒரு இடம் கிடைச்சிச்சுன்னு சொன்னால் அவங்க அந்த இடத்துல மடமே கட்டிடும் யூ சி ஜேக்கப் யாக்கோவை பாருங்க வெரி கன்னிங் மேன் யாக்கோவு எத்தன் இஸ் வெயிட்டிங் ஃபார் இஸ் பிரதர்ஸ் ஃபால் அவனுடைய அண்ணன் தவறு செய்யறதுக்கு காத்திருக்கிறான் and he comes at a point of weakness hunger is killing him பசி என்று சொல்லுகிற ஒரு பலவீனமான நிலையில இந்த தம்பி இடத்துல வரான் and then he makes his plot இப்ப சரியா அதுக்கு திட்டம் போட்டான் and he says I'll give you the stew but I want you to give me your birthright நான் உனக்கு கூழ் தரேன் ஆனா உன்னுடைய சேஷ்ட புத்திர பாகத்தை எனக்கு கொடுத்துறணும் this is striking at the weakest point பாருங்க அவனுடைய பலவீனமான நேரத்தில் அவனை அடிக்கிறது இதுதான்
But what was the end result? அவரு முடிவு என்ன? Hagar could not stay with the family. அவன் யாக்கோபு தன்னுடைய குடும்பத்தாரோட Hagar. ஆகார் தன்னுடைய குடும்பத்தோட தங்க முடியவில்லை. He had to run away. அவன் ஓடி போக வேண்டியதா போச்சு. What about to Jacob? யாக்கோபுடைய நிலை என்ன? He ran away from his brother. அவன் அந்த தன்னுடைய வீட்டை விட்டு போய் விட்டான். நீ சேஸ்திர புத்திரன் வாங்கிட்டு நீ பிள்ளையை வச்சிக்கிட்டு நீ என்ன பண்ணிட்டனா உன்னை நேசிக்கிறவர்களுடைய உறவை நீ இழந்துட்ட. ஏன்னு சொன்னா கர்த்தர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதங்களையே நம்ம என்ன பண்ணிட கூடாதுன்னா அதையே நம்ம அட்வான்டேஜ் எடுத்துக்கிட கூடாது. இன்றைக்கி ரொம்ப ஜாகத்தின குடும்பங்கள் வந்து ஆண்டவர் முன்னால் போல் இல்லாமல் நல்லா ஆசீர்வதிக்கிறார். கணவனும் வேலை செய்கிறாங்க, மனைவி வேலை செய்கிறாங்க. இப்போது அது என்ன ஆயிடுதுன்னு சொன்னால் அந்த ஆசீர்வாதமே சிலருக்கு வினையாக முடிஞ்சிருது. ஒரு சின்ன பிரச்சனை தான் போதும், நீ தான் எனக்கு சாப்பாடு போடணும் அவசியம் இல்லை, நான் என் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு அவங்கள வாழ வைக்க எனக்கு தெரியும் மனைவி பேசுகிற பேச்சு. கணவனுக்கு ஆண்டவர் ஒரு அதிகாரம் கொடுத்தா அவர் ஐயோ கையில் பிடிக்க முடியாது, நீ வெளியே போ எனக்கு வாழ தெரியும். உடனே அவர் பிள்ளைகள் கொஞ்சம் படிச்சுட்டா போதும் அவ்வளோதான். பெற்றோரையே அவமதிக்கிறார்கள். அதெல்லாம் என்னென்னா பவரை வந்து மிஸ்யூஸ் பண்ணுறது, அது ஐக்கியத்தை வளர்க்காது. உண்மையான பவர் என்ன தெரியுமா? அந்த ரியல் பவர் இஸ் நாட் இன் யூஸிங் இட், ரியல் பவர் இஸ் இன் வித்ஹோல்டிங் இட். உண்மையான அதிகாரம் என்னன்னு சொன்னால் அந்த அதிகாரத்தை பிரயப்படுத்துறதில்ல, அதை கட்டுப்பாட்டில் வச்சிருக்கிறது தான் உண்மையான அதிகாரத்துக்கு அழகு. சொல்லட்டுமா இன்னொரு முறை, உண்மையான அதிகாரம் என்னது? பயன்படுத்துறதுல இல்லைங்க, உண்மையான அதிகாரம் இதில் இருக்குது, அதை கட்டுப்படுத்துறதுல இருக்குது. அந்த வல்லமையை நான் எவ்வளோ கட்டுப்படுத்த முடியும்? சகோதரர்களுக்கு சரீரத்தில் ரொம்ப வலிமை இருக்குது, பயங்கர ஸ்ட்ரெங்க். ஃபிசிக்கலாக வந்து விமனை விட ரொம்ப ஸ்ட்ரெங்க் அவங்களுக்கு அதிகம்தான் இல்லைன்னு சொல்ல. ஆனால் ஒரு கோபம் வரும்போது பிரச்சனை வரும்போது உடனே நம்ம கை நீட்டி அடிக்கும் போது அது நம்ம பலசாலிகளாய் நம்மை காட்டாது, நம்ம பலவீனராய் காட்டுக்கிறது. அந்த சின்ன கோபத்தை கட்டுப்படுத்த முடியல அப்படின்றத காட்டு. நம்ம வந்து வாய் பேச்சை கூட கட்டுக்கடங்காமல் பேசும்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா என் மேலே எனக்கு கண்ட்ரோல் இல்லைன்னு நம்ம சொல்கிறோம். ஐ எம் நாட் கண்ட்ரோலிங் மை பவர். நம்முடைய பணத்தை நம்முடைய வல்லமையாக நம்ம ஆண்டர் கொடுத்துருக்கும் போது அதை வைத்து நம்ம துஷ்பிரயோகம் பண்ணக்கூடாது. பண்ணுவோம்னா உறவுகளை நம்ம உடைத்து போடுகிறோம். ஒன்று தேர்ஸ் அ பியூட்டிஃபுல் ஸ்டோரி, ஐ வாண்ட் ஃபினிஷ் வித் தட். ஒரு அருமையான கதை இருக்கிறது, அதை சொல்லி நான் இந்த வேதியை முடிக்க விரும்புகிறேன். ஜெனிசிஸ் 13:8-9. ஆதியாகமம் 13:8-9. Abraham and Lot, there is a tussle between the shepherds of Abraham and shepherds of Lot. இந்த ஆபிரகாமுடைய மந்தை மேய்ப்பருக்கும் லோத்துடைய மந்தை மேய்ப்பருக்கும் இடையிலே ஒரு வாக்குவாதம் வந்துவிட்டது. Now please tell me who is the strong person here. இந்த ரெண்டுலயுமே நீங்க சொல்லுங்க உண்மையாக அந்த இடத்துல வல்லமை மிகுந்த மனிதனா இருந்தது யார்? Tell me. Abraham. ஆபிரகாம் தான். He got the call from God. அவன் தேவனிடத்திலிருந்து அழைப்பை பெற்ற மனுஷன். He had wealth. He had lot of servants. அவனுக்கு செல்வம் இருந்தது, வேலைக்காரர் இருந்தார்கள். And his brother is creating a problem. இப்பொழுது லோத் ஒரு பிரச்சனையை கொண்டு வருகிறான். His shepherds are fighting. இந்த மேய்ப்பர்கள் சண்டை போட்டுக் கொள்கிறார்கள். If that story happened today and if one of us was there. இப்ப இந்த நாள்ல அப்படி ஒரு அந்த சம்பவம் நடந்து நம்மள யாராவது ஒருத்தர் அந்த இடத்துல இருந்தா, if we were in Abraham's place, நாம ஆபிரகாமுடைய நிலையில இருந்தோமானால், what would you have said? நான் என்ன சொல்லிருப்பேன்? Hey, you know what, I got the call from God. தேவன் என்னதான் பா அழைச்சாரு? You came and joined with me. நீ தான் என்னோட வந்து சேர்ந்து கொண்டாய். If you want to fight with me, leave me right now. நீ என்னோட சண்டை போடணுமா, இப்பவே இந்த இடத்தை காலி பண்ணி போயிரு. I am not going anywhere. I'll give you one day time. You get away. ஒரு நாள் டைம் தரேன், அதுக்குள்ள நீ இந்த இடத்தை விட்டு காலி பண்ணி போயிரு. அப்படியா சொன்னார் ஆபிரகாம். இவர் பலசாலி, பணக்காரன், தேவ அழைப்பை பெற்றவர், மூத்தவர். என்ன சொன்னார் தெரியுமா? அங்கே பாருப்பா, நம்ம ரெண்டு பேரும் சகோதரர். நமக்குள்ள வாக்குவாதம்லாம் வேணாம், நீ முதல்ல போ. உனக்கு எங்கே போகணுமோ நீ போப்பா. நீ போகிறதுக்கு ஆப்போசிட்டாக நான் போகிறேன். நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன், நீ மேற்கே போனால் நான் கிழக்க போகிறேன், நீ வலது பக்கம் போனால் இடது பக்கம் போகிறேன். நீ போப்பா. என்ன தாழ்மைங்க! தன்னை தாழ்த்தினதுனால கர்த்தர் அந்த தேசம் எல்லாம் கர்த்தர் அவனுக்கு கொடுத்தேன். கால் மிதிக்கும் தேசம் எல்லாம் நான் உனக்கு தருவேன். ஐக்கியம் வேணுமா? நான் சொல்கிறேன், கீப் தோ ஸ்ட்ரிங்ஸ் இன் கண்ட்ரோல். உங்களுக்கு கொடுக்கப்பட்ட அதிகாரங்களை தயவு செய்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளுங்க. ஐ ப்ரே தட் காட் வில் ஹெல்ப் அஸ் டு பில்ட் அவர் ரிலேஷன்ஷிப் ஸ்ட்ராங் திஸ் இயர். இந்த ஆண்டிலே தேவனாகிய கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற ஐக்கியங்களை, உறவுகளை நம்ம பலப்படுத்தி கட்ட கர்த்தர் நமக்கு கிருபை தருவாராக. We talked about 4 things today. இன்றைக்கு காலை வேளையிலே 4 காரியங்களை குறித்து நாம் பேசினோம். If you want to enjoy the blessings of unity,
நீங்கள் ஐக்கியம் பாராட்டுதலே இருக்கத்தக்க ஆசீர்வாதங்களை அனுபவிக்க வேண்டுமானால் ஸ்டெப் டவுன் ஃப்ரம் ஹை மைண்டட்னஸ் உங்களுடைய பெருமையான மேட்டுமையான எண்ணங்கள் இருந்து கீழே இறங்கி வாங்க. You don't know what will happen tomorrow. நாளைக்கு என்ன சம்பவிப்பது என்பது உங்களுக்கு தெரியாது. Be humble. நீங்கள் தாழ்மை உள்ளவர்களாக இருங்கள். Don't try to puff yourself up with what is today. இன்றைக்கு உங்களுக்கு இருக்கிற காரியங்களை கொண்டு உங்களை பெருமை உள்ள நபர்களாக மாற்றிக்கொள்ளாதிருங்கள். Nobody knows what will happen tomorrow. நாளைக்கு என்ன நடக்கும் நாளைக்கு சம்பவிப்பது இன்னது என்று உங்களுக்கு தெரியாது. And let's be humble. நீங்க தயவு செய்து தாழ்மை உள்ளவர்களா இருப்போம். And that will bless your unity. அது உங்களுடைய ஐக்கியத்தை ஆசீர்வாதமாக்கும். Number 2, stop harping about mistakes without end. இரண்டாவது, தொடர்ந்து நடந்துவிட்ட தவறுகளையும் குற்றங்களையும் சுட்டிக்காட்டாதிருங்கள். Pray about it and leave the Holy Spirit to minister. அதை குறித்து ஜெபம் பண்ணி பரிசுத்த ஆவியானவர் ஊழியம் செய்து மாறுதலை உண்டாக்கும்படி அவருடைய கையில விட்டுவிடுங்கள். நம்பர் 3, மூன்றாவது, ஸ்டாப் ஹார்பரிங் ஈவல். நடந்துவிட்ட தவறுகளையும் அந்த குற்றங்களையும் இருதயத்தில் காத்து வைக்காதீங்க. நம்பர் 4, நான்காவது, ஸ்டே அவே ஃப்ரம் ஹை ஹேண்டட்னஸ். உங்களுக்கு இருக்கிற அதிகாரங்களை பயன்படுத்தல கட்டுப்பாட்டோடு நடந்து கொள்ளுங்கள். All authority is under the Lord. எல்லா அதிகாரமும் தேவனுடைய கரத்திலே தான் இருக்கிறது. அவர் தான் நமக்கு அதிகாரம். God not only has the power to give, he also has the power to take away. ஆண்டவராகிய தேவன் அதிகாரத்தை கொடுக்கிறவர் மாத்திரமல்ல, அதை நம்மிடத்திலிருந்து எடுக்கவும் அவர் அதிகாரம் உள்ளவர். ரொம்ப பயத்தோடு நம்ம இருக்கணும். அதிகாரம் கையில் கிடச்சிருச்சு அப்படின்னு உடனே நம்ம பாட்டுக்கு இஷ்டத்தை செய்யக்கூடாது. ஆண்டவரே கொடுத்த அதிகாரத்தை எடுக்கவும் மேல கூடும். நீ கொடுத்த அதிகாரத்தை உமக்கு பயந்து நான் செலவழிக்க எனக்கு உதவி செய்யும். கட்டுப்பாடோடு வைத்துக்கொள்ள உதவி செய்யும். ஜெபிப்போம். கர்த்தர் நம்மை நடத்துவார். எழும்பி நிற்கலாமா? ஹல்லேலூயா. அங்கே தேவன் ஜீவனையும் ஆசீர்வாதத்தையும் கட்டளையிடுகிறார். நாம் ஆசீர்வாதத்துக்காக ஜெபிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக முயற்சிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக உபவாசிக்கிறோம், ஆசீர்வாதத்துக்காக காத்திருக்கிறோம். ஆனால் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற இடம் எங்கே என்று கேட்டால், எங்கே ஒருமித்திருக்கிறார்களோ அங்கேதான் தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார். ஒரு மனதை காக்கிறது ரொம்ப கஷ்டம், பிரிந்து போகிறது ரொம்ப ஈஸி. கர்த்தருடைய வேதம் சொல்லுகிறது, தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்கடவன். அப்படியானால் தேவன் என்ன செய்கிறார்னா இணைக்கிறார், மனுஷன் என்ன செய்கிறான்னா பிரிக்கிறான். அவனால் இணைக்க முடியாது. பிரிக்கிற வேலையை செய்யலாம், ஆனால் இணைக்கிற வேலையை செய்ய முடியாது. இணைக்கிறதை தேவன் செய்கிறார். அந்த இணைப்பிலே நாம் நிலைத்திருப்போமானால் அங்கே தேவன் ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிறார், தேவன் ஜீவனை கட்டளையிடுகிறார். நம்முடைய இருதயம் எப்போதும் ஆவியானவரோடு இணைந்திருந்து, ஆண்டவரே நான் எப்பொழுதும் என்னை தாழ்த்தி என்னை வெறுமையாக்கி என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தாதபடி ஆவியானவர் கிரியை செய்து எங்களை எப்போதும் இணைப்புக்குள்ளாக நிர்வகித்துக் கொள்ளும் ஆண்டவரே. எங்கள் குடும்பம் இணைந்திருக்கட்டும், எங்கள் சபை ஒரு மனதோடு இணைந்திருக்கட்டும். நான் நினைக்கிறேன் பெந்தகோஸ்தே நாளுக்கு முன்பதாக 40வது நாள் ஆண்டவர் எடுத்துக்கொள்ளப்பட்ட பொழுது அவர்கள் எல்லாரும் ஜெபம் பண்ண மேலறைக்கு வந்தார்கள். அவர்கள் ஒருமனப்பட்டு ஜெபம் பண்ண வந்தார். ஆனால் 50வது நாள் பெந்தகோஸ்தே நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஒரு இடத்திலே கூடி வந்தார். வெவ்வேறு திசைகளிலே இதுவரைக்கும் யார் பெரியவன் யார் சின்னவன் என்று போட்டி போட்டு கொண்டு வந்தவர்கள் பெந்தகோஸ்தே நாளிலே ஒருமனப்பட்டு கூடி வந்தார்.
அவருடைய முடிவுதான் இன்றைக்கு நாம் காண்கிற இந்த பெரிய ஆசீர்வாதம். 2000 ஆண்டுகளாக அசைக்க முடியாத ஒரு ஆசை. நான் சொல்லுவேன், நம்முடைய இருதயம் எப்போது என்ன தேடணும்னா இணைப்பை தேடணும், இணைப்பை தேடணும். உடைக்கிறது ரொம்ப ஈஸி, கட்டுகிறது ரொம்ப கஷ்டம். ஒரே ஒரு சுத்தியலை வச்சு 5 நிமிஷத்தில் இந்த பில்டிங்கை உடைச்சிடலாம். ஆனால் இந்த பில்டிங்கை கட்டுறது என்று சொல்லுகிறது ரொம்ப கடினமான உழைப்பும் கடினமான பிரயாசமும். ரொம்ப இன்றைக்கு அந்த கடினத்துக்கு நம்ம ஒப்பு கொடுக்கறதில்ல, லகுவாக உடைச்சிடறோம். வார்த்தையில் ஒரு வார்த்தையில் உடைச்சிடலாம், ஒரு செயலில் உடைச்சிடலாம், ஒரு பார்வையில் உடைச்சிடலாம், ஒரு கோபத்தில் உடைச்சிடலாம். ஆனால் கட்டுகிறது என்று சொல்லுகிறது ரொம்ப கடினமான காரியம். கர்த்தர் இந்த வேலையை செய்கிறார், கர்த்தர் வீட்டை கட்டுகிறார். ஆனால் புத்தி இல்லாதவர்கள் வீட்டை இடிக்கிறார்கள். ஆண்டவரே, கட்டுவதற்குள்ள ஞானத்தை எங்களுக்கு தாரு சுவாமி. எத்தனை பேர் ஜெபிக்கலாம் என்று எண்ணுகிறீர்கள்? உங்களுடைய ஆசீர்வாதம் தங்குகிற இடமாக என் வீடு இருக்கத்தக்கதாக, ரட்சகா நாங்கள் வீட்டை கட்டுகிறவர்களாக. கர்த்தாவே, வீட்டை கட்டுகிற நீர் கட்டாவிட்டால் ஒருவனை வீட்டை கட்ட முடியாதப்பா. எனக்கு புத்தியை தாரும் ஆண்டவரே, எனக்கு புத்தியை தார். புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் என்று சொல்லிடும், குடும்பத்தை கட்டுகிறாள். புத்தி எதுக்கு தெரியுமா? கட்டுவதற்கு. தேவன் அந்த ஞானத்தை தரணும், தேவன் அந்த புத்தியை தரணும். என் வீட்டை எப்படி நான் கட்டி இணைக்கணும், எப்படி என் வீட்டை இணைத்து கொண்டு போக வேண்டும், அந்த ஞானம் தாரும், அந்த புத்தி அறிவு எனக்கு தாரும், அந்த அபிஷேகத்தை எனக்கு தாரும். ஆண்டவரே, என் வீட்டை நான் எப்படி கட்டி எழுப்ப வேண்டுமோ அந்த ஞானத்தினால் என்னை நிறையும். 5 நிமிஷத்தில் உடைச்சு போட்டு போயிடலாம். ஓ ஹல்லேலூயா! ஆவியானவரே, இன்னைக்கு இடைபடுவீராக. எங்களுக்குள்ள தேவையான ஒரு மனதை தாரும், எங்கள் குடும்பத்துக்குள்ள தேவையான ஒரு மனம், எங்கள் சபைக்குள்ள தேவையான ஒரு மனம். உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டளையிடுகிற ஒரு இடமாக நிலை இருக்கும்படி. ரட்சகா, 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 எங்களுக்கு உதவி செய்ய ஆண்டவரே. எங்கள் அன்பின் ஆண்டவரே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த வேலைக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் ஐயா, நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ரட்சகா, எங்களுடைய சாபங்களை நீக்கி எங்களை ஆசீர்வதிக்கும்படியாக நீர் சாபமானீர் என்று வாசிக்கிறோம். எங்களுடைய ஆசீர்வாதத்தினை கட்டிடுகிற ஒரே ஒரு இடம், நாங்கள் ஒருமித்து வாசம் பண்ணுகிற இடம். நாங்கள் எத்தனை பேர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறோமோ அங்கே நீர் உம்முடைய ஆசீர்வாதத்தை கட்டிடுகிறீர் ஆண்டவரே. 2 பேர் ஒருமனப்பட்டு கூடியிருந்தால் அங்கே இருப்பேன் என்று சொன்னீரேன். சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணினால் ஆசீர்வாதத்தை கட்டிடுவேன் என்று சொல்லியிருக்கிற கர்த்தாவே, என் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுடைய வீணும் எங்களுடைய ஊழியமும் எங்களுடைய தேசமும் உம்முடைய ஆசீர்வாத கட்டளிடப்படுகிற ஒரு இடமாக மாறுவதற்கு எங்களுக்கு அனுக்கிரகம் செய்ய அப்பா, எங்களுக்கு அனுக்கிரகம் செய், தயவு செய்து எங்களுக்கு உதவி செய்யும். எத்தனை பேர் உண்மையாக நீங்கள் விரும்புகிறீர்கள் கர்த்தாவே? வாயத்திலிருந்து ஜெபிங்களே, வாயத்திலிருந்து ஜெபிங்க. நம்முடைய வீடு ஆசீர்வாத தங்குகிற இடமாக மாறட்டும், நம்முடைய வீடு மாறட்டும். ஆவியானவரே இறங்கி, ஆவியானவரே, 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 உம்முடைய நாம மகிமைக்கு ஏதுவாக தேவன் கிரியை செய்து நடத்தும், உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். பூரண கிருபை எல்லாவற்றிலும் உண்டாயிருக்கட்டும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே.